ஒரு மனுஷன் பெரியும் பொழுது அவன் தாய் எழுதா அவ ஒரு நல்ல மகன், அவனுடைய பிள்ளைங்க எழுதா அவ ஒரு நல்ல தகப்பன், அவன் கூட பிறந்தவங்க அழுதா அவன் ஒரு நல்ல சகோதரன், அவன் பிரிவுக்காக ஒரு நாடே அழுதா அவன் ஒரு நல்ல தலைவன். உனக்காக இந்த நாடே அழுகுதப்பா. பேரறிஞர் அண்ணாவின் நூற்றாண்டு நிறைவு விழாவை ஒட்டி இந்த கருத்தரங்கத்திற்கு அருமையும் பெருமையும் பெரும் கௌரவத்தையும் சேர்ப்பதற்காக இங்கு வருகை புரிந்துள்ள எந்தை என என் சிந்தையுள் எழுந்தருளியிருக்கும் பெரியவர், ஒப்புயர்வற்ற உயர்ந்த குணங்கள் ஒரு சேரப் பெற்ற அரியவர், என் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரியவர், வையத் தமிழருக்கெல்லாம் வாய்த்த ஒரே தலைவர், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெருமான் அவர்களே, மாண்புமிகு டாக்டர் திரு ஸ்டாலின் அவர்களே, மற்றும் என் நெஞ்சுக்கினிய நேசர் சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களே, அவைக்கண் அமர்ந்திருக்கின்ற அறிவார்ந்த தமிழ் அன்பர்களே, மேடையிலே கற்கண்டு தமிழில் உரையாற்ற இருக்கின்ற ஆர் ராசா அவர்களே, திரு பொன்முடி அவர்களே, திரு ஜெகத்ரட்சணன் அவர்களே, திரு தென்னவன் அவர்களே, என் இனிய இளவல் கவிப்பேரரசு திரு வைரமுத்து அவர்களே, என் இன்னோர் இளவல் திரு சுப வீரபாண்டியன் அவர்களே, அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு நான் தலைமை ஏற்றவன் அல்ல. அவ்வளவு ஏன், வயதின் முதிர்ச்சியால் நரைத்த என் முடிக்கு கூட நான் தலை மை ஏற்றவன் அல்ல. அண்ணா கலைஞர் இருவருமே 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய இணையற்ற சிந்தனைவாதிகள். அவர்களுடைய சிந்தனையால் தான் இந்த சமுதாயத்தையே புரட்டி போட முடிந்தது. அண்ணாவும் கலைஞரும் இந்த சமுதாயத்தை புரட்டி போட்டார்கள் என்றால், முதன் முதலில் இந்த சமுதாயத்தில் உள்ள அவலங்களை சுட்டிக்காட்டி கண்டிக்கவும் தண்டிக்கவும் தன்னுடைய கையை நீட்டியவர் தந்தை பெரியார் அவர்கள். பெரியார் அவர்கள் முன் கை என்றால் அதை தொடர்ந்து நீண்ட முழங்கை அண்ணா. அந்த முன்கை முழங்கை இரண்டும் இணைந்த முழுக்கை கலைஞர் அவர்கள். இந்த முழுக்கை தமிழரை பற்றி கவலைப்பட்டு கவலைப்பட்டு, தமிழர் நலன்களை பற்றி கவலைப்பட்டு கவலைப்பட்டு, இந்த முழுக்கை கண்ட பலன் தலை வழுக்கை. இந்த வழுக்கை தான், அதிலிருந்து புறப்பட்ட சிந்தனை சிதறல்கள் தான் அலம்பியது தமிழர்கள் வாழ்வில் அப்பிக் கிடந்திருக்கும் அழுக்கை இழுக்கை. 45 ஆண்டுகளாக கலைஞரோடும் அதற்கு முன்னதாக அண்ணாவோடும் பழகுகின்ற பாக்கியம் எல்லோருக்கும் வாய்க்காது. எனக்கு அது வாய்த்தது, அது என் பூர்வ ஜென்ம கொடுப்பினை. நல்லவன் வாழான்னு ஒரு படம், நானும் நாகேஷ் நடிகர் நாகேஷும் வறுமையை பங்கிட்டு கொண்டு 3 நாளைக்கு 1 முறை உணவு எடுத்துக்கொண்டு கஷ்டப்பட்டிருந்த காலத்திலே 1960 அந்த படம் நான் பாட்டு எழுதுகின்ற வாய்ப்பு பெற்று அங்கு போனேன். அந்த படத்திற்கு கதை வசனம் அண்ணா அவர்கள், பாட்டு எழுதிட்டேன். அது எம்ஜிஆர் ராஜசுலோச்சனா நடிக்கிற படம். சரி, அண்ணா என்ன சொல்ல போறாரு, நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். 2 நாள் கழித்து வந்த உடனே என்னை அழைச்சாங்க, கார் அனுப்பிச்சு. அண்ணா பாட்டை ஓகே பண்ணிட்டார், நல்லா இருக்குன்னு சொன்னாருன்னு என்கிட்ட பாட்டை காமிச்சாங்க. 4-5 இடங்கள் சுழிச்சிருந்தது இல்லை. சரி, இதெல்லாம் மாற்ற சொல்லுவார் போல இருக்கு, நல்லா இல்லைன்னு நினச்சிக்கிட்டு பானையிலகண்டன் தான் டைரக்டர் அவர்கிட்ட கேட்டேன். இல்லை இல்லை, இந்த இடங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, இந்த வரிகளை மாற்றக்கூடாதுன்னு அண்ணா சொன்னார் என்று சொன்னார்கள். எனக்கு ஒரு வரி நினைவுக்கு வருகிறது. கதாநாயகன் எம்ஜிஆர், கதாநாயகி ராஜசுலோச்சனா, கதாநாயகன் மேல் ஒரு கொலை குற்றம், அவன் ஊரை விட்டு ஓடி போயிருக்கான். திரும்பி பல மாதங்கள் கழித்து இரவு நேரத்தில் அந்த கிராமத்துக்கு மனைவியை சந்திக்க வரான். ஒரு அருவிக்கரை, அந்த பொய்கையில் அவங்க ரெண்டு பேரும் சந்தித்து ஒரு டூயட் பாட்டு. அந்த பாட்டில் நான் ஒரு வரி எழுதியிருந்தேன். இந்த கதாநாயகி
தேன் மலராடும், மீன் விளையாடும், அருவியின் அழகை காணீரோ. தேன் மலராடும், மீன் விளையாடும், அருவியின் அழகை காணீரோ அப்படின்னு கதாநாயகி சொன்ன உடனே, கதாநாயகன், அது நான் வரவில்லை என்பதனால் உன் மீன்விழி சிந்திய கண்ணீரோ. இந்த வரியை அண்ணா சுழித்து இது கண்டிப்பாக இருக்குன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு அண்ணா அவர்கள் வந்தார்கள். பா நீலகண்டன் என்னை அறிமுகப்படுத்தினார். நான் ஸ்ரீரங்கம், என்னுடைய வரலாறுலாம் தெரிஞ்சுக்கிட்டு 15 நிமிஷத்தில் அண்ணா என்னோடு 10 நிமிஷம் ஆங்கிலத்தில் உரையாடினார்கள். பிறகு சொன்னார்கள், நான் இன்னொரு படம், கே.ஆர். ராமசாமி எஸ்.எஸ்.ஆர். நடிக்கிற படம், எதையும் தாங்கும் இதையும்னு, அதுலேயும் உங்களுக்கு ஒரு பாட்டு வாங்கித்தரேன்னு அண்ணா சொன்னாங்க. அதே மாதிரி வாங்கி கொடுத்தாங்க. இதையெல்லாம் நினைத்து நான் மகிழ்கிறேன். இதோ இங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்ற கலைஞர் பெருமான் அவர்களை நான் முதன் முதலில் சந்தித்ததை கண்டிப்பாக இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய வேண்டும். நான் வந்து திருச்சியில் கெயிட்டி டாகேஸ்வரம் மருதநாட்டு இளவரசி படத்தை 25 வாட்டி பார்த்தேன். காசே கிடையாது, எப்படியா பார்த்துருப்பேன்னு நீங்கள் கேட்கலாம். அதில் பாட்டு பாடின எம்.எம். மாரியப்பா என்னுடைய ஆர்வியர் நண்பர், அவர் தான் அதில் எம்.ஜி.ஆர்.க்கு பாடினவர். டெய்லி பார்ப்பேன், என்ன தமிழ், என்ன தமிழ், என்னடா பயங்கரமாக இருக்குது, இப்படியெல்லாம் தமிழ் எழுத முடியுமான்னு நான் வியந்து போனேன். அப்போ நான் திருச்சி ஆல் இந்தியா ரேடியோவில் இருந்தேன். வன்னி மரத்தடியில் கலைஞர் கூட்டம் நடந்தது. கலைஞர் அற்புதமாக பேசிக்கிட்டு இருக்காரு. என்னை அறிமுகப்படுத்தி வையான கூட்டம் முடிஞ்சது. என்னை முத்துகிருஷ்ணன் அறிமுகப்படுத்தி வச்சார். ரேடியோவில் இருக்காரு, இது மாதிரி சீரானத்துக்காரர், உங்கள் ரசிகர், மருதநாட்டு அலுவலர், அப்படியான கலைஞர் தோளில் தட்டினார். அன்றைக்கி அவர் தோளை தொட்டார், நான் இங்கேயோ உயர்ந்துட்டேன். ஏன்னா கலைஞர் தொட்டால் தகரமும் தங்கமாகும், தவளையும் சிங்கமாகும். தொட்டார் அவரோட ஒரு 2 வார்த்தை இந்த மருதநாட்டு இளவரசி டைலாகை பற்றி பேசணுங்கிறதுக்குள்ள திராவிட பண்ணை முத்துகிருஷ்ணனும் அன்பில் தர்மலிங்கமும் அவரை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதற்கு பிற்பாடு நான் கலைஞரை சந்தித்தது என்னுடைய நண்பர் எஸ்.எஸ்.ஆருடைய படம் மணிமகுடம். அந்த எஸ்.எஸ்.ஆர். மணிமகுடம் படத்தில் நான் பாட்டு எழுதுகிறப்போ சுதர்சனம் மியூசிக் ராத்திரி 9:30 ஆகி போச்சு. நான் எஸ்.எஸ்.ஆர்கிட்ட சொல்லி நான் வரேன் நாழியாச்சுன்னு, இரியா கலைஞர் ஒருவர் அறிமுகப்படுத்தி வைக்கிறார் எஸ்.எஸ்.ஆர். கலைஞர் வந்தார்கள். நம்ம மியூசிக் டைரக்டர் சுதர்சனம் கேட்டார் கலைஞரை பார்த்து, அண்ணா மணி 10 ஆச்சு, இனிமே தான் சாப்பாடுனார். கலைஞர் சொன்னார், மத்தியானம் ஷூட்டிங் போயிருந்தேன், ஈவினிங் ஒரு மீட்டிங், இனிமேல் வீட்டுக்கு போய் தான் ஈட்டிங்னார். என்னடா இந்த ஆள், ஆங்கிலத்திலேயே இவ்வளவு பெரிய ஆளுமையா, அசந்து போனேன். பாட்டை பார்க்கலாமா வாலின்னார். எஸ்.எஸ்.ஆர். என்னை அறிமுகப்படுத்தி வச்ச உடனே தெரியுமே திருச்சியிலேயே பார்த்துருக்கேன்னார். பாட்டை பார்த்தார், என்னையா பிழையாக இருக்கேன்னார். கபக்குன்னு நமக்கு கொஞ்சம் பேதியாச்சு. இல்லை இல்லை, இந்த வள்ளினார் அகாரம் வர வேண்டிய இடத்துல இடையினார் அகாரம் இருக்க. இல்லை அண்ணே, நான் எழுதினது கரெக்டாக தான் இருக்குது பாருங்க, அதை காப்பி எடுத்து ஐஸ்லண்ட் டைரக்டர் தப்பாக எடுத்திருக்காரு, என்னது கரெக்டாக தான் இருக்குன்னு. நீ கரெக்டாக எழுதியிருந்தாலும் அந்த ஐஸ்லண்ட் டைரக்டர் எழுதினதை வாங்கி நீ பார்க்கணையா, வள்ளினா இடையினம்லாம் சரியாக இருக்கான்னு. இல்லைன்னா உன்னை வள்ளினம் மெல்லினம் தெரியாத புள்ளினம்னு சொல்லிடுவாங்க யார். வல்லினம் வரக்கூடிய இடத்துல இடையனம் வரக்கூடாதுன்னாரு. சார் என்ன தீர்க்க தரிசி சார், 15 வருஷத்துக்கு கழிச்சு நான் நினைச்சு பார்க்குறேன், வல்லினம் இருக்க வேண்டிய இடத்தில் இடையனம் இருந்தால் அது பாட்டுக்கும் பிழை, நாட்டுக்கும் பிழை. அதன் பிற்பாடு இன்னொரு சந்தர்ப்பத்தில் எங்கள் தங்கம் படம், நானும் மாறன்லாம் உட்காந்துட்டுருக்கிறேன், கிருஷ்ணமஞ்சு டைரக்ஷன், நான் பாட்டு எழுதிட்டுருக்கிறேன். எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்த்து ஒரு காதல் பாட்டு, நான் அளவோடு ரசிப்பவன்னு விஸ்வநாதன் ஒரு அளவு கொடுத்தார், அதுக்கு அடுத்த வரி போடணும்னாரு. நான் அடுத்த வரி போடாமல் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருந்தேன். கிருஷ்ணமஞ்சு கேட்டார், என்னையா அடுத்த வரி போடாமல் புயலையை போட்டுக்கிட்டு இருக்கீர், அடுத்த வரியை போடுனார். நான் அளவோடு ரசிப்பவனும் அளவோடு ரசிப்பு எனக்கு ஒன்றும் வரல. கலைஞர் அப்போ தான் வந்தார், மாறன் சொன்னார், யோ மாமா வராரியார்னார். வந்தார், என்னையா வலி பாட்டை எழுதிறா அப்படின்னாரு. இல்லை அளவோடு ரசிப்பவன், அதுக்கு அடுத்த வரி புரியலைன்னு விசு டியூனை வாசினார். நான் அளவோடு ரசிப்பவன், உடனே அடுத்த வரி சொன்னார், எதையும் அளவின்றி கொடுப்பவன். எம்ஜிஆர் எழுதினார் பாட்டு, எம்ஜிஆருக்கு கலைஞர் எழுதிய பாட்டு. நான் அசந்து போயிட்டேன். நான் 1 மணி நேரமாக வெத்தலவாக்கு விட்டு கண்ணமெல்லாம் வீங்கி போச்சு. இவர் எழுதிட்டாரேன்னு 10 நாள் கழிச்சு எம்ஜிஆரை சத்யா இதில் வாகினி ஸ்டுடியோவில் பார்த்தேன். எம்ஜிஆர் என்னை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்தார், என்னென்ன விசேஷம்னு. அளவின்றி கொடுப்பவன் என்னை பற்றி எழுதிட்டார். நீங்கள் முத்தத்தை கலைஞருக்கு கொடுங்க. இது அவர் எழுதினது, நான் எழுதினது இல்லைன்னு. இப்படியெல்லாம் கலைஞர் பெருமானும் அறிஞர் பெருமானும் வளர்த்து விட்டு அந்த வாலி இங்கே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறேன். சத்தியமாக உள்ளத்திலிருந்து ஒரு உண்மையை சொல்லுகிறேன், என்னை வளர்த்து விட்டது திராவிட முன்னேற்ற கழகம். நான் எம்ஜிஆருக்கு நிறைய பாட்டு எழுதியிருக்கலாம்,
ஆனால் நான் எழுதிய காலத்தில் எம்ஜிஆர் டிஎம்கேல இருந்தேன். இந்த பெரும் புகழெல்லாம் இன்னமும் நான் கலைஞர் ஏற்றி வைத்த விளக்காகத்தான் எரிந்து கொண்டிருக்கிறேன். கலைஞர் அவர்கள் அண்ணா விருது பெற பெரிதும் காரணமாயிருப்பது அரசியல் நாகரிகம் என்னும் தலைப்பில் என்னுடைய இனிய இளவல் இனமான உணர்ச்சி மிக்கவர் இயக்குனர் எஸ்பி முத்துராமன் அவர்களுடைய சகோதரர் திரு சுப வீரபாண்டியன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். தமிழுக்கும் தமிழ் இனத்துக்கும் 85 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு விருது கிடைத்தது. அந்த விருதுக்கே விருது வழங்குகிற ஒரு தருணத்தில் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். தலைவர் கலைஞர் அவர்கள் பேசினால் பூங்காற்று, வீசினால் புயல் காற்று. புகழ் அவரினுடைய வானத்தின் உயரம். உழைப்புனக்கு போதை தரும், உழைப்பே உன் போதிமரம். பெரியாரின் துணிவும் நீ, பேரறிஞர் கனிவும் நீ, சரியாத இமயமலை தமிழுக்கு நீ புதிய கலை. தலைவர் கலைஞர் அவர்களுக்கு என் முதல்வர். வயதேறி போனாலும் வாலிபத்தில் பாதியை தன் பெயராக வைத்திருக்கிற கருத்தரங்கத்தினுடைய தலைவர் காவிய கலைஞர் வாரி அவர்களே, அழைப்புகள் எங்கிருந்தெல்லாமோ வந்திருக்கின்றன, ஆனாலும் அறிவாலயத்திற்கு வந்திருக்கிற சூப்பர் ஸ்டார் அவர்களே. தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதிய ஒரு 4 வரி கவிதை அதற்கான அச்சாரமாக எனக்கு படுகிறது. எம்ஜிஆர் அவர்கள் இறந்து போன தினத்தில் ஒரு மோசமான இன்னொரு நிகழ்வு நடைபெற்றது. நம்மில் பலருக்கு அது நினைவிருக்கும். அண்ணா சாலையிலே இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் சிலையை யாரோ ஒருவன் கடப்பாறையால் இடித்து தள்ளிய போது, உண்மையை சொன்னால் அது வெறும் கவிதை அல்ல, கலவரத்தை அடக்கிய கவிதை. ஒரு சிலை உடைந்தால் வேறு பல சிலைகள் உடைந்திருக்கும். ஆனாலும் அடுத்த நாள் தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதியிருந்தார்கள், செயல்பட விட்டவர்கள் சிரித்து மகிழ்ந்தாலும், எனவே அந்த பையன் இடிக்கல, செயல்பட விட்டவர்கள் சிரித்து மகிழ்ந்தாலும் அந்த சின்ன தம்பி முதுகிலே குத்தவில்லை, என் நெஞ்சிலேதான் குத்துகிறான், அதனால் நிம்மதி எனக்கு என்று எழுதியிருந்த அந்த வரிகள்தான் அதற்கு பிறகு வேறு கலவரங்களை எழுப்பாமல் அது அத்தோடு அடங்கி போவதற்கு காரணமாக இருந்தது. அந்த கடப்பாறையின் முனையை விட கலைஞரின் கவிதை கூர்மையாக இருந்தது என்பதுதான் அதற்கான காரணம். அதே நாளில் நான் முரசொலியில் முதல் பக்கத்திலே பார்க்கிறேன், எம்ஜிஆர் அவர்கள் மறைந்தபோது தலைவர் அவர்களின் கையெழுத்திலேயே அது அப்படியே பதிவாகி இருக்கிறது. என் சிந்தைக்கு இனிய நண்பர், செல்வாக்கு மிக்க முதலமைச்சர் எம்ஜிஆர் மறைவை ஒட்டி நம்முடைய கழக நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஒரு வாரத்திற்கு ஒத்தி வைக்கப்படுகின்றன. திமுக கழகத்தினுடைய கொடி அரை கம்பத்திலே பறக்கும் என்று எழுதிய அரசியல் நாகரிகம் உங்களை தவிர வேறு யாருக்கு வரும்? இந்த நாகரிகம் எங்கே இருந்து வருகிறது? கவிஞர் வாலி அவர்கள் குறிப்பிட்டார்களே, அந்த முன்கையிலே இருந்தும் முழங்கையிலே இருந்தும் வந்து சேருகிறார். ஒரு முறை சட்டமன்றத்திலே ஒரு காரசாரமான விவாதம் நடக்கிறது, அது மொழி சார்ந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் சார்ந்த ஒரு விவாதமாக மாறிக்கொண்டிருக்கிறது. 64 கீழப்பழுவூர் சின்னச்சாமி தன்னுடைய தேக்கு உடலை தீக்கு இரையாகி கொண்டு இறந்து போய்விட்டான், முதல் பலி. அதற்கு அடுத்து மாநகராட்சியினுடைய, சென்னை மாநகராட்சியினுடைய தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலில் சின்னச்சாமியினுடைய படத்தை போட்டு திமுக கழக தோழர்கள் வாக்கு கேட்டிருக்கிறார்கள். அதை சட்டமன்றத்தில் இருக்கிற காங்கிரஸ் நண்பர்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் எழுந்து அன்றைக்கு காங்கிரஸ்காரர்கள் வெளியிட்டிருக்கிற இன்னொரு துண்டறிக்கையை எடுத்து காட்டுகிறார்கள். அதில் திருப்பதி வேங்கடாஜலபதியினுடைய படம் போட்டிருக்கிறது. தலைவர் சொல்லுகிறார், பெரியசாமி படத்தை போட்டு நீங்கள் வாக்கு கேட்கலாம் என்றால் சின்னச்சாமி படம் போட்டு நாங்கள் வாக்கு கேட்கக்கூடாதா? அந்த கலகலப்பில் கனமெல்லாம் கரைந்து போயிற்று. அதுதான் அரசியல் நாகரிகத்தினுடைய அழகு என்பதை படித்து என்னை போன்ற இளைஞர்கள் புரிந்து கொண்டோம். வெற்றியிலே வீறு கொள்வதும் தோல்வியிலே துவண்டு போவதுமாக இல்லாமல் என்றைக்கும் நம்மோடு இருக்கிறவர்களையும் எதிர்கட்சியிலே இருக்கிறவர்களையும் கூட நாம் எப்படி மதிக்க வேண்டும், எப்படி அவர்களோடு பழக வேண்டும், எப்படி அரசியல் நாகரிகத்தோடு அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அவருடைய ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு செயலும் நமக்கு காட்டுகிறது. கவிஞர் கண்ணதாசனை போல அவர் வாழ்த்துகிற நேரத்தில் அவரை போல யாராலும் வாழ்த்தவும் முடியாது, தாழ்த்துகிற நேரத்தில் அவரை போல யாராலும் தாழ்த்தவும் முடியாது.
ஆனால் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு அவரோடு பழகியவர்கள் நாம் அறிந்த வரையிலே அறிஞர் அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் தான். அறிஞர் அண்ணாவிடத்திலே ஒரு முறை கேட்கப்படுகிறது, கவிஞர் கண்ணதாசன் உங்களை தொடர்ந்து தாக்குகிறார், ஆனாலும் நீங்கள் அவரை பாராட்டுகிறீர்களே என்கிற போது அண்ணா சொல்கிறார், என்ன செய்வது, நான் கண்ணதாசனை ரசிக்கவில்லை என்றால் எனக்கு தமிழ் தெரியவில்லை என்றல்லவா பொருள். என்னை தாக்கினாலும் தம்பி தமிழிலல்லவா தாக்குகிறான் என்கிறார். அதுபோல கவிஞர் கண்ணதாசன் இறந்த அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், தென்றலாய் வீசியவன் நீ, என் நெஞ்சை தீயாய் சுட்டவனும் நீ, ஆனாலும் நம்முடைய நட்பு ஒரு நாளும் அணைந்து போகவில்லை. கடைசியாய் இரண்டு வரிகள் மிக அழகான வரிகள், நிலையாத மனம் உனக்கு, ஆனாலும் நிலைத்த புகழ் உனக்கு என்று எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். ஒரு முறை அதையும் சொன்னார், நான் அறிஞர் அண்ணாவை கலைஞரை கடுமையாய் வேல்குண்டு தாக்கினேன், நான் தாக்கிய காயம் அவர்கள் நெஞ்சில் ஆறிவிட்டது, ஆனால் நான் கையில் பிடித்திருந்த வேலின் காயம் இன்னமும் ஆறவில்லை என்றவர் சொன்னார். அப்படி தாக்கியவர்களை கூட தாங்குகிறவர்களாக மாற்றுகிற ஆற்றல் உடையவராக நம்முடைய கலைஞர் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வழங்குகிற விருது போதுமானதுதானா என்பதையும் அவருடைய நண்பர் கண்ணதாசன் வரிகளிலேயே சொல்ல வேண்டுமானால், செம்பொன்மணி ஆரத்தோடு செல்வம் பல தரலாம், தம்பிப்படை யாவும் பல தங்கத்திரள் தரலாம், இன்னமும் தம்பிப்படை உங்களுக்கு பல தங்கத்திரள்களை கூட தரலாம், செம்பொன்மணி ஆரத்தோடு செல்வம் பல தரலாம், தம்பிப்படை யாவும் பல தங்கத்திரள் தரலாம், நம்பி தமிழ் முறைபாடி என் அலமே நிறை அண்ணன், தெம்புக்கு அது குறைவே அவர் திறனுக்கு அது சிறிதே என்று சொன்ன கவிஞரின் வரிகளை சொல்லி என் பேச்சை முடிக்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. கலைஞர் அவர்கள் அண்ணா அவரது பெற பெரிதும் காரணமாயிருப்பது கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருத்தல் என்ற தலைப்பில் திரு மு தென்னவன் அவர்கள் பேசுவார்கள். அண்ணா விருது பெற பெரிதும் காரணமாக இருப்பது கட்சியை கட்டுப்பாடாக வைத்திருப்பதே என்கின்ற தலைப்பிலே கருத்துரை வழங்குகின்ற வாய்ப்பினை தந்தமைக்காக கலைஞர் தொலைக்காட்சிக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். திராவிட முன்னேற்றக் கழகம் சீமான் விட்டு பிள்ளைகளின் சிங்கார சோலை அல்ல, மாடி வீட்டு மைந்தர்களின் மகிழ்ச்சி கூடமும் அல்ல, வீழ்ந்து கிடந்த தமிழ் சமுதாயத்தை தட்டி எழுப்புவதற்காக தன்மான உணர்வை ஊட்டுவதற்காக பிற்படுத்தப்பட்ட அடித்தள மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மகத்தான இயக்கம். ஜாதியின் பெயராலே, சாஸ்திரத்தின் பெயராலே, கடவுளின் பெயராலே ஒரு கூட்டம் பிழைப்பதற்காக உண்டாக்கப்பட்ட, மோசடியை தடுப்பதற்காக உருவான இயக்கம். யாருக்கும் தாழாமல், யாரையும் தாழ்த்தாமல், எவருக்கும் அடிமையாக இல்லாமல், எவரையும் அடிமைப்படுத்தாமல் ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கத்தை அண்ணா அவர்கள் உருவாக்கிய போது காடுமலை குறுக்கிட்டால் என்ன, கடல் நெருப்பு சுட்டால் என்ன, கடமை கட்டளையிடுகிறது, நாட்டை ஒரு கழிவு நம்பக்கம் இருக்கிறது, வெற்றி உருவை சேர வேண்டுமானால் வேதனை உரத்தை தாண்டித்தான் தீர வேண்டும், வாகையூர் போய் சேர வேண்டுமானால் வாட்டத்தை சந்தித்துத்தான் தீர வேண்டும், காகித கப்பலில் கவனம் செலுத்தாதே தம்பி, கண்ணீர் துளிகளே நாட்டின் கண்மணிகளே காணிக்கே தாருங்கள், உன்னால் முடியும் தம்பி, உன்னைத்தான் நம்பியிருக்கின்றேன், உன்னோடு பிறந்ததனால் ஒளிபடைத்த கண்ணினாய்வா ஒன்றாக கூடி இன்ப திராவிடம் காண்போம் என்று கண்ணீரோடு அந்த இயக்கத்தை உருவாக்கிய போது அந்த இயக்கத்திலே தன்னை இணைத்து கொண்டு அத்தகைய அண்ணா அவர்கள் மறைந்தபோது அவர் மறைந்ததற்கு பிறகு அந்த இயக்கத்தின் தலைவராக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு 40 ஆண்டு காலமாக ஒரு இயக்கத்திற்கு தொடர்ந்து தலைவராக இருக்கின்ற வரலாறு இந்திய துணைக்கண்டத்திலே தலைவர் கலைஞர் ஒருவருக்குத்தான் உண்டு. அந்த வரலாறு கலைஞருக்கு உண்டு என்று சொன்னால் கட்சியை கட்டுக்கோப்போடு கட்டுக்குலையாமல் காத்திருக்கிறார். அன்பு செலுத்துவதிலே, பண்பு பாராட்டுவதிலே, பாசத்தை அள்ளி தருவதிலே, எழுதுவதிலே, பேசுவதிலே, கட்டை தீட்டுவதிலே, கவிதை வடிப்பதிலே, சாதனை படைப்பதிலே, சரித்திரத்தை உருவாக்குவதிலே, சட்டமன்ற பணியிலே, போராட்ட களத்திலே, போர்க்குளத்திலே, கட்சி நடத்துவதிலே, கட்சியை இயக்குவதிலே, கட்சியை கெட்டியாக கட்டி காப்பதிலே தலைவர் கலைஞருக்கு நிகராக இந்திய துணைக்கண்டத்தில் எந்த தலைவனும் இல்லை. இங்கே படத்தை பார்க்கிறேன்.
அண்ணா அவர்கள் கடையாளி வழங்கினாரே, ஏன் வழங்கினார், எதற்காக வழங்கினார், என்ன காரணத்துக்காக வழங்கினார்? மாநகராட்சி தேர்தலிலே மகத்தான வெற்றியை தேடித் தந்தவர் கலைஞர் என்பதற்காக, அந்த கட்சி முதல் முறையாக மாநகராட்சியில் வெற்றி பெற்றது என்பதற்காகத்தான் கடையாளி வழங்கினார். அது மாத்திரமல்ல, தேர்தல் நிதி திரட்டி கொடுத்ததற்காக, மாநகராட்சியை பேசுகிற போது வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிற போது அண்ணா அவர்கள் நமது தலைவருடைய பெயரை சொல்லவில்லை, 11 லட்சம் என்று சொன்னாரே, ஏன் சொன்னார்? கட்சிக்கு தேர்தலை கொடுத்தார் என்பதற்காக. நான் பாதியை எழுதிவிட்டேன், மீதியை என் தம்பி எழுதுவார் என்று அன்றைக்கு சொன்னாரே, எதை நம்பி சொன்னார்? பாளையங்கோட்டை சிறையிலே அறைவிட்டு கிடந்த போது என் தம்பி இருக்கிடம்தான் புனிதஸ்தலம் என்று சொன்னாரே, எதை நம்பி சொன்னார்? கட்சியை காப்பாற்றுவார், எதிர்காலத்தில் அந்த கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பார். அத்தகைய ஆற்றல் தலைவர் கலைஞருக்குத்தான் உண்டு என்பதற்காகத்தான் அன்றைக்கு அண்ணா கணையாளி வழங்கியிருக்கிறார். ஆகவே இந்த இயக்கம் கம்பீரமாக இந்திய துணைக்கண்டத்தில் நிமிர்ந்து நிற்கிறது என்று சொன்னால், அந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக கலைஞர் நடத்தி வருகிறார். அதற்காகத்தான் அண்ணா விருது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற சொல்லி இந்த அளவோடு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இனி அடுத்து அண்ணா விருது பெற கலைஞருக்கு பெரிதும் காரணமாக இருப்பது பேச்சாற்றல் எனும் தலைப்பில் எஸ் ஜெகத்ரட்சகன் அவர்கள் பேசுவார்கள். அன்புடைய பெருமக்களே, அறிவாலயம் வந்து இதுவரையில் 10 முறை தண்ணீர் குடித்திருக்கிறேன். முத்து கடல் பதித்து 3 நெறி வளர்த்து கற்று கலை மிகுந்த தாயகமே, கத்தும் கடல் மீது கலங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே, நதியில் விளையாடி தென்னன் மடியில் தவிழ்ந்த தமிழ்த்தாயின் தலைமகன், கூத்தன் இருந்தான் குரளரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கிய தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான், வயதான தமிழ் பாட்டி அவை இருந்தால், அரசியடு சுயதனமாய் புளிச்சோட நாடடைந்த புகழேந்தி அங்கிருந்தான், நக்கீரன் நன்னாகன் நப்பசலை நப்பூதன் ஓகூர் மாசாத்தி ஒன்சாத்தான் சிலம்படுத்த தக்கோன் காவலர்கள் மூவருமே காத்து நின்ற வாளுக்கு காவலனான் நம்பி பாட்டெடுத்த அவன் தம்பி, எத்தனை பேர் எத்தனை பேர், அத்தனை பேரும் மொத்தமாய்த்திருந்து யாப்பிலா பாடலேனும் யார் தரும் கவிதையேனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வீட்டிருக்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழகிற நன் கலைஞர் அவர்களுக்கு அண்ணா விருது. சொன்னாலும் வாய்மணக்கும், தொட்டாலும் கைமணக்கும், நட்டாலும் தமிழ்பயராய் நடுகின்ற, மிக்கானை மறையாய் விளங்கும் விளக்க என்னுள் புக்கானை புகழ் சீர் பொலிகின்ற, பொன்மலையை தக்கானை கடுகி தடங்குன்றில் மிசையிருந்த அக்காரக்கடியாய் திகழ்கிற அண்ணா விருது அவர்களுக்கு தந்திருக்கிறார்கள். அப்படுக்கற்ற ஒப்பற்ற தலைவர், மறைந்த மாமேதை, நம்மையெல்லாம் வாழ வைத்த தெய்வம், பேரறிஞர் அண்ணா அவர்களின் ஆணையை பேணி கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எனும் கவிதைகளை பாடி அடக்கம் பொறுமை உறுதியினும் அணிகளைச் சூடி கல் தோன்றி முன் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த குடியாம் தமிழ்தாய் தலைமகனுக்கு இன்று அண்ணா விருது தந்திருக்கிறார்கள். இந்த விருது வழங்குவதற்கு வானம் வானவில்லுக்கு வளைகாப்பு நடத்துகிற ஒரு வசந்த காலத்தில் இந்த விழாவை கலைஞர் டிவி நடத்தி கொண்டிருக்கு. தேரோடும் கனவுகளை தெருவோடு விட்டு போராட வந்த தலைவன் அல்லவா. அண்ணாவை போல எழுத முயற்சித்தவர்கள் உண்டு, அண்ணாவை போல பேச முயற்சித்தவர்கள் உண்டு. நம்முடைய தலைவர் மட்டும்தான் அண்ணா வழியில் பேசினார், அண்ணா வழியில் எழுதினார். அதற்காகத்தான் அண்ணா விருது. தலைவர், ஒரு சர்க்கரை பொங்கல் எங்க தொட்டாலும் இனிக்கும், சொல்ல சொல்ல இனிக்கின்ற தலைவன் பேச்சாற்றலே என்று என்னுடைய தலைப்பு. நான் இதை பற்றி யாரிடத்தில் கேட்க வேண்டும் என யோசித்தேன். இந்துக்களுக்கு பகவத்கீதை, முஸ்லீம்களுக்கு குரான், கிறிஸ்தவர்களுக்கு பைபிள், அப்ப நமக்கு தமிழனுக்கு என்னடான் பார்த்தா திருவள்ளுவர் தான். ஆகவே ஐயன் திருவள்ளுவன் இடத்தை போனேன். திருவள்ளுவர் ஆயாசமா உட்கார்ந்திருந்தார். என்ன ஆயாசமா உட்கார்ந்திருக்கிறேன்னு கேட்டேன். என்னுடைய தலைவன் கலைஞர் அவர்கள் எனக்கு 130 அடி உயரத்திலே சிலையை வைத்தார், வள்ளுவர் கோட்டம் அமைத்தார், குரலோவையும் தந்திருக்கிறான், எனக்கு இதை விட எனக்கு என்ன மகிழ்ச்சியிலே இருக்கிறேன்னு சொன்னார். நான் கேட்டேன், அதெல்லாம் பரவாயில்லை, நான் ஒரு சிக்கல்ல மாட்டியிருக்கிறேனே, 6 தலைப்புகள் கொடுத்திருக்கிறார்கள், இந்த 6 தலைப்புகளில் எது சிறந்தது? இதில் இந்த 6 தலைப்புகளில் தலைவருக்கு இந்த விருது கிடைப்பதற்கு எது சிறந்தது என்று கேட்டேன். வள்ளுவன் என்னை பார்த்து கேட்டான், திருக்குறள் படித்தாயா என்று கேட்டேன். சுமாராக படித்திருக்கிறேன் என்றேன். 133 அதிகாரங்கள் தெரியுமா என்றேன். தெரியும் என்று சொன்னேன். வள்ளுவன் என்னை பார்த்து சிரித்தான். இங்கே இருக்கிற இந்த 6 தலைப்புகளில் சொல்லாற்றலுக்கு மட்டும்தானே நான் அதிகாரம் தந்திருக்கிறேன், சொல்லாற்றல் தான் சிறந்தது. வள்ளுவன் சொல்லிட்டான். அடுத்தது பார்த்தேன்,
நம்மோடு வாழ்கிற தலைவன், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வள்ளுவன். குரலோவித்து எடுத்தேன், குரலோவித்து புரட்டி பார்த்தேன். அந்த குரலோவித்துல புரட்டி பார்த்தா விரைந்து தொழில்களுக்கு தலைவர் அடிச்சிட்டார். தலைவர் என்ன சொல்லிட்டாரு? பேச்சாற்றல் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டார். வள்ளுவன் சொல்லிட்டாரு, நம்முடைய தலைவர் சொல்லிட்டாரு. அண்ணன் வாலி அவர்களே, இனிமே என்ன வேலை இருக்கு உங்களுக்கு? சொல்வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகழ்வல்லது யாருக்கும் எளிது என்றெல்லாம் திருக்குறளை அழகாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த தலைப்புக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த மேடை எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, நம்ம கலைஞர்த்தையும் எவ்வளவு அழகா செஞ்சிருக்கு பாருங்க. 10,000 பாடலுக்கு மேல் எழுதியவர் என்னுடைய அண்ணன் வாலி, அவரே கவியரங்கத்தை விட்டுட்டு போய் பேச்சு பண்றதுக்கு வந்துட்டாரு. இதுவே தெரிகிறது பேச்சு எவ்வளவு சிறப்புடையது என்று. வினாடி தோறும் வியப்பை தருகிற தலைவா, காலால் நடக்கும் உலகை தன்னுடைய நாவால் நடந்த பெருந்தகையே. ஒன்றும் மறந்தறியேன் ஓதநீர் வண்ணனை, இன்று மறப்பேனோ ஏழைகான். அன்று கருவரங்கத்துள் கடந்தேன் கைதொழுதேன் என்று திருவாரூரில் பிறந்த உன்னை கைதொழுது கொண்டிருக்கிறதே தமிழகம். தலைவா, பக்தராய் பிறந்தார்க்கெல்லாம் அடியேன், பரமனை பாடுவார்க்கெல்லாம் அடியேன், சித்தத்தை சிவன் மேலே வைத்தாருக்கடியேன், திருவாரூர் பிறந்தார்க்கடியேன் என்று சொல்லி பொன்னூஞ்சல் ஆடுகிற வெண்புறாக்களை போல் சொல்லூஞ்சல் எங்களை எல்லாம் சொல்லு சொக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் தலைவா. உங்களை கேட்டு உங்கள் பேச்சை கேட்கிற பொழுதெல்லாம் நற்கரும்பின் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து தவிட்டாத தேன் சுவை கலந்து ஊன் கலந்து உவட்டாமல் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது எங்களின் தத்துவத்தின் தேரோட்டமே. ஒரு சாதனை பூவின் சரித்திர வசந்தமே, வாழ்க்கையை சிலிர்க்க வைக்கும் வசந்தத்தின் உடாவே. உன்னுடைய பேச்சை தன்னுடைய தோல் மீது தூக்கி தானே எங்க தளபதி வந்து லண்டனுக்கு போயிட்டு வந்தாரு. லண்டன் எதுக்கு போனார்? உங்கள் பேச்சு தானே. இடியா புயலா எரிமலையின் தீப்பிடம்பா, வெடியா படைமுரசா, வெளிச்சவரி மின்னல் குடியா, தாயின் மடியா, மலர்த்தேனா, மதுகுதுட்டு முத்தமா, என்னவென்று சொல்வது? உடன்பிறப்பே என்று சொல்லி உணர்ச்சி பொங்க தலைவர் அடைக்கிற பொழுது 1000 மின்னல்கள் நம் உடலை தாக்கி நாடி நரம்புகள் எல்லாம் உருக்கேறி இருக்கிறதே, அது பேச்சுக்குத்தானே? கதிரவன் எழுவதற்கு முன்பாக கருத்து உதயமாகி விடுகிறது உங்களுக்கு, அதுதான் எனக்கு என்ன விந்தை என்று தெரியவில்லை. உங்கள் பேச்சு தாய்ப்பாலோடு வீரத்தையும் அல்லவா எங்களுக்கு கலந்து தந்திருக்கிறீர்கள்? சிங்க தமிழ்நடை, சங்க தமிழ்நடை, தங்க தமிழ்நடை அல்லவா உங்களுக்கு? தலைவா, உன்னை பார்க்க சொக்கி போகிறேனே, அதுக்குத்தான் எல்லா இடங்களும் சொல்லுது. உன்னை மனிதனாக பார்க்கவில்லை, உன்னை கடவுளாகத்தான் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எங்கள் நெஞ்சிலே நிறைந்திருக்கிற நிறைநாள் நேசனே, தென்புல தமிழின் தெங்காம் தெம்மாங்கு அறிஞனே, மயங்க வைக்கிற மந்திர தமிழால் ஆன்மாவை அந்திவானத்தில் ஆட வைக்கிறது அல்லவா உங்கள் அடகு தமிழ். தூரத்து மழைவேகத்தை தடாகத்திற்கு கொண்டு வந்த எங்களுடைய அருமை தலைவா, நாவினால் பேனாவினாலும் நாவிலும் பேனாவிலும் தன் கலைமைகளை வைத்திருக்கிற பிரம்மா அல்லவா நீங்கள். கல்லை பிளந்து நீரெடுத்து, காற்றை பிடிந்து சாரெடுத்து, எரிமலைக்கு சரிமலையா உங்கள் பேச்சு இன்றைக்கும் தொடங்கி கொண்டிருக்கிறேன். காளான்களை வெட்டுவதற்கு கோடரியை கொண்டு வருகிற கோமாளிகள், நாங்கள் நெருப்பு பெட்டிக்குள்ளே கால் நெட்டி கிடக்கிற கந்தகத்தூள்களின் பல்வா இன்றைக்கும் நீங்கள் எங்களுக்கு உணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நினைவாலும் கனவாலும் இணையாலும் தமிழ் மகனே, திணைமாவை விட இணைக்கும் அல்லவா உன்னுடைய தேமாவும் புலிமாவும் எங்களுக்கு. உங்களுடைய பேச்சு என்பது மொழி காப்பு, இன மீட்பு, இது ரெண்டு மட்டும் தானே? இது முதல் நாள் பேச்சு, அது அடுத்த நாள் எழுத்தாக வருகிறது. இதுதான் உன் பேச்சு தமிழுக்கு கிழக்கை வெளுக்க செய்தது, கீழ்வானத்தை சிவக்கு செய்தது, தமிழனுக்கு விடியலை உண்டாக்கி தந்ததும் நீங்கள் தானே. ஜூன் 3 பிறந்த நாள், இந்த பிறந்த நாள் முடிந்த உடனே திருவாரூருக்கு போவார். 5 திருவாரூர்ல போய் இறங்குறாரு. இறங்கின உடனே அங்கே நிறுவனம் கேட்கிறாங்க, என்ன செய்தி இன்னைக்கு, என்ன நிகழ்ச்சின்னு கேட்கிறாரு. தலைவர் அடிக்கிறார், உடனே சிந்திக்காதே அடிக்கிறார். அவர் சொல்றார், காலையிலே அன்னை, மதியம் மண்ணை, இரவு சென்னைன்னு அடிக்கிறார். முன்னமே துயந்தருடைய முழுவையோ ததியோ பண்டகாதிப பாயலோ பச்சை ஆலையோ சொன்ன நால் வகை துயிலோ எய்ததற்கு என்னமா சபதம் செய்ததோ தெரியவில்லை. இந்த தமிழ்நாடு உன்னை நாங்கள் பெற்றதற்கு தங்கத்தை காலாலை தள்ளிவிட்டு தவட்டமிட்டு உதட்டிலே வைத்துக் கொள்ளுகிற மாடப்புறாவை போலல்லவா கோடிக்கணக்கான தொண்டர்களை உங்கள் நெஞ்சிலே வைத்திருக்கிறீர்கள். டெல்லிக்கு தலைவர் அவர்கள் வந்திருந்தார்கள். ஒரு பத்திரிகை நிறுவனம் என்ன வந்து பார்த்து கேட்டான், தலைவருடைய குடும்ப படம் எடுக்கணும் அப்படின்னு கேட்டான். நான் சொன்ன குடும்ப படம் எடுக்கணுமா, உன்னால் எடுக்க முடியாதுப்பான்னு சொன்னேன். இல்லை சார், நான் பெரிய கேமரா வச்சிருக்கிறேன், அதில் எடுக்கலான்னு. எவ்வளோ பேர் பான்னா? 100 பேர் 200 பேர் என் கேமரா எடுக்குன்னு சொன்னேன். கஷ்டம்பான்னு. பிறகு அந்த நிருபர் கேட்டான் என்கிட்ட, 100 பேர் 500 பேர் கூட எடுக்கும் என் கேமரா, அதை விட ஒரு பெரிய கேமரா லேட்டஸ்ட் வாங்கி வச்சிருக்கிறேன்னு சொன்னேன். சூப்பர் ஸ்டார் எடுக்கிற படம் மாதிரின்னு வச்சிங்களேன். அப்போ உடனே
500 பேர் எடுக்கிற படமானு கேட்டேன். அப்பொழுது கூட சொன்னேன் முடியாது என்று சொன்னேன். அவன் திரும்பி கேட்டான், அப்ப எப்படிப்பட்ட கேமரா வேணும்னு கேட்டேன். 6 கோடி தமிழர்கள் அவருக்கு சொந்தக்காரன், அதை எடுக்கிறது உன்ட்ட கேமரான்னு சொல்றான். அண்ணா மறைந்து விடுகிறார்கள், பேசுறார், சௌமியன் மறைந்து விட்டான், சாதாரணமானவன் வந்திருக்கிறேன். இது என்ன விஷயம்னா, அது நமக்கு ஒன்றும் புரியாது. சௌமியம்னா அண்ணா பிறந்த வருஷம், தலைவர் பிறந்து சாதாரண வருஷம், இது எப்படி அடிக்கிறார் பாருங்க. உலகத்தில் இதை எப்படி யார் சொல்ல முடியும்? கலைவுகள் ஆசிரியர் கீவாஜா அவர்கள் சொன்னார்கள், அண்ணா மறைந்த போது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்பதை மட்டும் விட்டு செல்லவில்லை, 4வது கலைஞர் என்பவரையும் விட்டு சென்றார் என்று சொன்னார். உங்கள் பேச்சே ஒரு ஆயுத கிடங்கு தான். இன்று கூட எதிரிகள் வந்தால் நாங்கள் எடுத்து வருவது உங்களது ஈட்டி வரிகளைத்தானே தலைவா. வார்த்தைகளுக்கு வகுடெடுத்த தலைவன் நீ ஒருவன் தான். திரும்பி பார்க்கிறேன், திகைத்து போர்க்கிறேன். இவர் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு இந்த பட்டிமன்றம் போட்டு நம்ம பேசணும். ஏபி நாகராஜன் ஒரு படம் எடுக்கிறார், நவராத்திரின்னு படம், 100வது நாள் விழா, அதில் போய் தலைவர் பேசுகிறார், நாகராஜன் ஏபி நாகராஜன் படம் எடுத்திருக்கிறார், நல்ல படம் எடுத்திருக்கிறார். காரணம், அவர் பெயர் நாகராஜன், நல்ல படம் எடுத்திருக்கிறார். கவியரசர் கண்ணதாசன் வெளிநாட்டுக்கு போறார், தலைவரை வந்து பார்த்துட்டு, அண்ணா நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரேன், என்ன வாங்கி வர வேண்டும் என்று கண்ணதாசன் கேட்கிறார். தலைவர் அழகா சொல்றாரு, நல்ல பேரை வாங்கினவடா அப்படின்ற. போராட்டத்துக்கு சிறை சென்று சட்டமன்றத்துக்கு போறார் அனந்தநாயகி அம்மா. இவர் தலைவர் பார்த்தோன்னே எங்கள் சட்டமன்றத்தில் கேட்டுதான், என்ன கலைஞர் அவர்களே, மாமியார் வீடு எப்படி இருந்து? இவர் ஜெயிலிருந்து போறார் சட்டமன்றத்துக்கு, மாமியார் வீடு எப்படி இருந்துன்னு கேட்குது அந்த அம்மா. அதுக்கு தலைவர் சொல்றாரு, உங்கள் தாய் வீடு நன்றாக இருந்துன்னு சொல்லிட்டு தியாகநாயகர்கள் திடீர் பிள்ளையார் வந்துட்டார். நான் கூட யாருக்கும் தெரியாத போய் கும்பிட்டு வந்தேன், ஒரு கும்பிட்டு வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போய் என்னடா பார்த்துக்கிடாப்பா திடீர் பிள்ளையார் ஏச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அன்று மாலை பொதுக்கூட்டம், நம்ம தலைவர் பேசுறாரு, தியாகராய நகரிலே திடீர் பிள்ளையார், திருவில்லைக்கேணியிலே ஒரு பிள்ளையாரை காணவில்லைன்னு சொல்லிடுச்சு. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது விழுப்புரத்தில் பொதுக்கூட்டம், அப்போ சண்முக உடையார் கூட்டம் நடத்தினார், அந்த கூட்டத்தை நடத்த அரக்கால் சட்டை போட்டு காலில் செருப்புலாம் ஏது அந்த காலத்தில், காலில் செருப்பு, இங்கிருந்து 17 கிலோமீட்டர் எங்கள் ஊர்லேருந்து நடந்து போய் கூட்டம் கேட்பேன், என்ன பேச்சு? அப்போலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகா, இப்பயும் அழகாக தான் இருக்கிறார். நேரு வகுடு எடுத்து, உலகத்தில் முத முத நேரு வகுடு எடுத்து அரசியல்வாதி இப்படி இருக்குன்னு சொன்னவர் அவர் தானப்ப. சும்மா கரலி கர கர கரகரன் இருக்கும், இந்த துண்டை இப்படி போட்டுன்னு இப்படி இப்படி நின்றுன்னு பேசுவார், இப்படி நின்று பேசுவார். உலகத்தில் அது மாதிரிலாம் ஒரு அழகு பார்க்கவே முடியாது. நாங்களும் அதனால தான் சொக்கி போய் இன்னும் உன்னுடைய காலடியில் நாய் மாதிரி கிடக்குறோம் நாங்கள். சுந்தரி சௌந்தரி திறந்தரி துறந்தரி சோதியாய் நின்ற உமையே சுக்கரவாரத்தில் உன்னை கண்டு தரிசித்தவள் துன்பத்தை நீக்கி வைப்பாய். அந்தரி துறந்தரி அநாதரை சிங்கனையே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அன்னை பராசக்தி நீயேன்னு நினைச்சு சாமி கூட்டணும் நாங்கள்லாம். பராசக்தி படைத்தது, பராசக்தி தான் எங்களை எல்லாம் படைத்தா நாங்களாம் சாமி கூட்டணுந்தோம். நீ தான் பராசக்தியை படைச்சு க்ளோஸ் பண்ணிட்டு படத்தில் பாருங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய செய்திகள் அதில், முத முத பிச்சைக்காரன் பாட்டு பாடிக்கின்னு வசனம் கேட்டுக்கின்னு பிச்சை எடுக்கலான்னு சொன்னவரே முத முத அந்த படத்துல தான். இயந்திர சொல்லா இருந்த மந்திர சொல்லாக மாற்றியதும் தலைவருடைய பேச்சுகள் தான். வீணையாக கிடந்த தமிழனை வில்லாக அம்பாக பிறப்பெடுக்க செய்ததும் விருதம் அவருடைய தலைவருடைய பேச்சுக்கள் தான். தினந்தனும் உங்கள் பேச்சு முரசொலியில் வரும். அப்பெல்லாம் முரசொலி ஒரு பெரிய விஷயம். முரசொலியெல்லாம் வாங்குறதுன்னா நாங்கள் அங்கேருந்து வந்து இதுக்கு போவோம், வில்லியனூரில் போய் முரசொலி வாங்க போவோம். இந்த முரசொலி வாங்குறதுலாம் ஒரு பெரிய விஷயம். அதில் தான் பாட்டு மனப்படம் பண்ணி அந்த ஸ்கூலில் அந்த இதெல்லாம் அடிக்கிறது, வாத்தியெல்லாம் க்ளோஸ் ஆகிடுவான் எல்லா வாத்தியாரும். என்னடா அப்படி பேசுகிறேன், இதெல்லாம் தலைவர் சொன்னதான் சொல்லணும், சொல்ல மாட்டேன் நாங்கள் வெளியே. இப்பயும் அதை வச்சு தான் வண்டி ஓடுது எங்களுக்கெல்லாம். நண்பர்களே, ஒரு செய்தியை சொல்கிறேன். சட்டமன்ற தேர்தல், அந்த சட்டமன்ற தேர்தல் தலைவரோட சுற்று வேண்டத்தில் போகிறோம், பூந்தமல்லி தாண்டி போகுது வண்டி, வண்டியில் நானும் அண்ணன் தரம் இவரெல்லாம் உட்காந்துருக்குறோம். அப்போ என்ன பண்ணிவிட்டார் தலைவரே, அதுக்கு முன்னாடி நாள் ஒரு வந்து கவிதை ஒன்று எழுதியிருந்தேன், மண்ணெல்லாம் வீரம் துள்ளும் மாதர் கண்ணெல்லாம் கற்பு சொல்லும் விண்ணிலே ஏறுகின்ற கொடியோ பகையை வெல்லும்னு எழுதி நான் எழுதுன மாதிரி பேரை போட்டு முடிச்சுட்டேன். தலைவர் வண்டியில் வந்தார், யோ ஜெகத்தை இங்கே வா அண்ணார். என்னென்ன அப்படின்னு, நேற்று நல்லா இருந்தியா கவிதைன்னார். நான் பரவாயில்ல, இவருக்கு தெரியல எங்கே ரைட்டு, பரவாயில்ல அவனா ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அந்த கவிதையை சொல்லுன்னார்.
மண்ணெல்லாம் வீரம் துள்ளும், அதர் கண்ணெல்லாம் கற்பு சொல்லும், விண்ணிலே ஏறுகின்ற கொடி நிழலோ பகையை வெல்லும் சொன்ன. அது தப்பியா? விண்ணிலே ஏறுகின்ற கொடி நிழலே பகையை வெல்லும் எழுதுறியா அப்படின்னா, காப்பி அடிக்கிற போது ஜாக்கிரதை அடிக்கூடாது அண்ணான்னு காலை பிடிச்சிருந்த தலைவா. சங்கினால் பால் கொடுத்தால் சந்தனவாய் நோகுமுன்னு தமிழக மக்கள் உனக்கு நுங்கினால் பால் கொடுத்து கொண்டிருக்கிறார்களே தலைவா. அணுக்கள் தோறும் அன்பே ஊறுகிற கணுக்கள் இல்லா கரும்புனி தமிழுக்கு அள்ளி தந்து கொண்டிருக்காள். உண்ணுவதை விட பசித்தோர்க்கு ஊட்டவே உன் கரம் தினமும் நீண்டு கொண்டிருக்கிறதே. எங்களின் மங்கள நிலவாய் மாந்தளிர் கனவாய் எங்கள் மனை தேடி வந்திருக்கிற சாணிங்கே அருமை தலைவா. சூரியனில் நெருப்பெடுத்து சூழ்ச்சிகளை முறியடித்துக் கொண்டிருக்கிறாய், எரிமலையில் நெருப்பெடுத்து ஏழைகளுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறாயே தலைவா. உன்னை எப்படி சொல்லுவது? நரம்பிலே நாணை கட்டி நம்பிக்கை முரசு கொட்டி வடகோடி தென்கோடி வாழ்கிற பல கோடி தமிழர்களின் தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிற தலைவா. எப்படி சொல்றது? இப்படி பேச்சு தானே 1967 பொது தேர்தல் திருப்பி போட்டுச்சு. தலைவர் ஊர்புறா போய் பேசினார். அது ஒரே ஒரு பேச்சு. நம்ம ஏழை நெசவாளி தண்டலம் கிராமத்தில் இருக்கிற புண்ணியகோடின்னு ஒருத்தர், 6 குழந்தைகள், அந்த 6 குழந்தைகளும் வறுமையின் காரணமாக கிணத்துல தூக்கி போட்டு சாவடிச்சிடறாங்க. அந்த தாயும் தந்தையும் அந்த 2 பேர் செத்து, கிட்டத்தட்ட 8 பேர் செத்து போறாங்க. இந்த நிகழ்ச்சியை தமிழகம் முழுதும் படம் பிடித்து காட்டினார்கள் தலைவர்கள். ஊர் எழுதுது, உலகம் எழுதுது. ராமன் காட்டுக்கு போக சொல்லுவாங்கன்னா யார் யார் அழுதார்கள் கம்பன் சொல்லிக்கினே வருவான். மாடத்திலே அமர்ந்திருந்த பூனையும் அழுதது அப்படின்னு சொல்லி கம்பன் சொல்லுவான். அப்படி தலைவர் அவர்கள் அதை சொல்லி காட்டுவார்கள். கண்களிலே நீர் ததும்ப சொன்னார்கள். பொது தேர்தலை திருப்பி போட்டதே உங்கள் பேச்சு. நம்முடைய சிங்கத்தமிழன் சின்னச்சாமி, இந்த சின்னச்சாமி சாமி பத்தி பேசுவார். ஐயோ, அவனுடைய கால் எரிகிறது, கை எரிகிறது, தலைமுடி உதிரம் எதிரிகிறது. கை எப்படிப்பட்ட கட்டி தெரியுமா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியை ஏற்றி மேலே ஏற்றியதல்லவா? எத்தனை கொடியை ஏற்றி இருக்கிறான். ஐயோ, அந்த தலைவன் எத்தனை ஊர்களுக்கு சென்று கூட்டம் பேசியிருக்கிறான் சின்னச்சாமி. ஐயோ, உன்னுடைய உடல் எரிகிறது. அவன் எதற்காக சாகும் போதும் தமிழ் பேசி சாக வேண்டும்? என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று சொன்னவன் அல்லவா செந்தமிழே நருந்தேனே சிந்தை முழுதும் உனக்களித்தேனே. நீ நைந்தால் நைந்து போம் எம்வாழ்வு நன்னிலம் உனக்கெனில் எனக்கும் தானே என்று சொல்லி இந்த தாய் தமிழுக்காக உயர்ந்தானே என்று சொல்லி தலைவர் இந்த 2 பேச்சு தான் தமிழ்நாட்டில் எலெக்ஷனை திருப்பி போட்டு 67 மாபெரும் வெற்றியை ஈட்டி தந்து உங்கள் பேச்சு தானே. மதுரையிலே நடைபெற்ற யாதவ கல்லூரி, இந்த யாதவ கல்லூரி விழாவில் தலைவர் பேசுறார். அவங்க ஏதோ தப்பி தவறி யாதவர் ஏதோ ஒன்னு சொல்லி விட்டாங்க. நானும் யாதவன் தான் இவர் ஆரம்பிச்சாரியா என்ன அடிக்கிறாரு? அண்ணா வழி நடப்பதால் சூதுவாது அறியாதவன், நண்பர்களுக்கும் வஞ்சகர்களுக்கும் வேறுபாடு தெரியாதவன், கஜானாவில் நிதி இல்லாததால் உதவ முடியாதவன் சொல்லி முடிக்கிறார். இப்படிலாம் சொல்றதுக்கெல்லாம் யாருமே இந்த பிறவியில 7 பிறப்புக்கும் யாங்களாம் ஒன்றும் பார்க்க முடியவே முடியாது. பச்சைமா மலை போர் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரவேரி ஆயிரதம் கொடுந்தே என்று இச்சுவை தரிணும் வேண்டும் இந்திரலோகம்மாலும் அச்சுவை தரிணும் வேண்டேன் அடியேன் உங்கள் தர உங்களுடைய திருப்பதங்களே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையெல்லாம். உங்கள் பேச்சை தமிழர்கள் மூச்சாக இன்றைக்கும் கருதி கொண்டிருக்கிறார்கள். நடையில் நின்று என் நாங்களாக நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களை எப்படியெல்லாம் இந்த பேச்சு மாற்றியிருக்கிறது. இளைஞர்களுடைய நரம்பு நாதங்களை தொட்டு பார்த்தது உங்கள் பேச்சு தானே. மற்றவைகள் எல்லாம் கிராமத்தை போய் சேரவில்லை, கிராமத்தில் நடவு நட்டுக் கொண்டிருக்கிறார்களே அவர்கள் பேசினார்களே, அவர்களை எடுக்க வைத்தீர்களே, அவர்களை உங்களுக்கு உங்களுடைய இதயத்திலே தூக்கி வைத்துக் கொண்டீர்களே உங்கள் பேச்சு. அந்த பேச்சு தானே திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்று இந்தியாவிலே இல்லை உலகத்திலே அத்தனை பேர் இருக்கிறவன் திரும்பி பார்த்து கொண்டிருக்கிறானே. 86 இந்த தலைவன் இப்படி ஓயாமல் உடைத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி என் உலகத்திலே இருக்கிறவன் அத்தனை பேரும் பாராட்டுகிறான் என்று சொன்னாலே அது உங்கள் பேச்சு தானே தலைவா. நெய்வேலியிலே ராமகிருஷ்ணன் திருமணம், அந்த திருமணத்திற்கு அவர் செல்லுகிறார்கள். அந்த திருமணத்துக்கு சொன்னா செவ்வாய்க்கிழமையில வச்சுட்டான் பாவம். செவ்வாய்க்கிழமை வச்சுட்டோடனே எல்லாரும் பார்த்தீர்களா பார்த்தீர்களா, ஒரு பகுத்தறிவை பார்த்தீர்களா, சுயமதியாத திருமணம் என்றெல்லாம் அவர் சொன்னார்கள். எல்லோரும் அங்கே வந்தவங்களாம் சொன்னாங்களா. தலைவர் எடுத்து பேசும்போது சொன்னார், என்ன செவ்வாயினா வருத்தப்படுறீங்க, மற்ற நாட்களுக்கெல்லாம் வாய் கிடையாது, செவ்வாய்க்கு மட்டும்தான் வாய் உண்டுன்னு சொன்னவர். அது மட்டுமல்ல, வாழ்க்கை எப்படி தொடங்க வேண்டும் தெரியுமா, செவ்வாயில் தான் தொடங்க வேண்டும் என்று சொல்லி இப்படியெல்லாம் பேச்சாலே எங்களை எல்லாம் மயக்கி கொண்டிருக்கிற தானே தலைவா. இன்னும் நீ பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 வாழ்ந்து வாழ்ந்த தமிழை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பகுத்தறிவு கொள்கை எனும் தலைப்பில் ராசா அவர்கள் பேசுவார். பேசுகின்றவர்களுடைய பட்டியலில் இருக்கின்றவர்களை எண்ணி பார்த்தால்
மாண்புமிகு அண்ணன் ஜெகத்ராஜன் அவர்கள் இங்கே உரையாற்றி இருக்கிறார்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வருகிறந்திருக்கிறார்கள். உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றார யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றாலத்து அமர்ந்துரையும் கூற்றா, உன் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்று வேண்டிக் கொண்டிருப்பவர் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். பச்சை மாம் அலைபோல் வேணி பவளவாய் கமலச்சங்கன் என்கின்ற ஆழ்வாரின் பாசுரத்தை இங்கே சொல்லுவது மட்டுமல்ல, தன்னை ஒரு வைணவ பெரியாராகவே பார்த்து கொண்டிருக்கிற ஜெகத்ரட்சகன் இங்கே உரையாற்றியிருக்கிறார். சைவம் வந்திருக்கிறது, வைணவம் பேசியிருக்கிறது என்றாலும் இவர்கள் அனைவரும் பகுத்தறிவைத்தான் நோக்கி வந்திருக்கிறார்கள் என்கின்ற கருத்தை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். பகுத்தறிவு ஒரு சாதாரண மக்களின் பார்வையில் ஏதோ ஒரு வெறு நாத்திகம் என்று அறியப்படுகிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னை ஒரு நாத்திகன் என்று சொல்லிக் கொள்வதில் எப்போதும் பெருமைப்படுகிறவர். ஆனால் நாத்திகம் என்பதற்கும் பகுத்தறிவு என்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால், இந்த பகுத்தறிவு பாதையில் தந்தை பெரியார் வழியில், அண்ணா வழியில் தலைவர் கலைஞர் அவர்கள் பயணித்திருக்கிற உயரம் எவ்வளவு, அடைந்திருக்கிற உச்சம் எவ்வளவு என்பதை அறுதியிட்டு நம்மால் அளவிட்டு பார்க்க முடியும். அதுதான் இந்த கருத்தரங்கத்தினுடைய தேவையை பூர்த்தி செய்யும் என்கின்ற அந்த உணர்வோடு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன். எப்போதும் தன்னை நாத்திகர் என்று சொல்லிக் கொள்வதில் வெட்கப்பட்டவர் அல்ல, பெருமிதம் கொண்டவர். இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டில் இந்த தலைவருக்கு மட்டும்தான் அந்த அடையாளம் இருக்கிறது மட்டுமல்ல, நீங்கள் யார் என்று கேட்டால் நான் ஒரு மானமுள்ள சுயமரியாதைக்காரன், தலைவர் கலைஞர் அவர் சொல்லுகிறார்கள். திடீரென்று ஒரு நாள் ராமகோபாலன் கோபாலபுரத்திற்கு வருகிறார். காவலர்கள் பரபரத்து போகிறார்கள். ராமகோபாலனுக்கு இங்க என்ன வேலை கோபாலபுரத்தில்? ஒருவேளை கோபாலபுரத்தில் இருக்கிற வைணவ கோயிலுக்கு வந்திருப்பாரோ? இல்லை, அவர் பார்க்க விரும்பியது கலைஞரை, கையிலே பகவத்கீதை. தலைவர் கலைஞர் அவர்கள் அவரை உள்ளே அனுப்புங்கள் என்று சொல்லுகிறார்கள். பகவத்கீதையோடு ராமகோபாலன் உள்ளே வருகிறார், கலைஞரோடு பேசுகிறார். வெளியிலே போகிற போது ராமகோபாலன் கையிலே என்ன என்று பார்த்தால் ஆசிரியர் வீரமணியின் புத்தகம், கீதையின் மறுபக்கம். வீரப்ப மொய்லி புத்தகம் எழுதுகிறார், ராமாயணத்தினுடைய பரிமாணங்களை எல்லாம் காட்டி. அதிலே ஒரு காட்சி, இப்படி இருந்திருந்தால் நன்றாக இருக்கும் என்று ராமகோபாலன் உட்பட எல்லா இந்து மத தலைவர்களும் கலைவாண ரங்கத்தில் இருக்கிறார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் அங்கேயும் பதிவு செய்கிறார், ராமாயணம் எனக்கு உடன்பாடான ஒரு காவியம் அல்ல, ஆனாலும் அதில் இருக்கிற இலக்கியத்தை ரசிக்கிறேன். இதையெல்லாம் நான் குறிப்பிட்டு சொல்லுவதற்கு காரணம், பகுத்தறிவு என்பது வெறும் நாத்திகத்தோடு நின்று விடுவதல்ல. நாத்திகம் என்பது வேறு, ஆனால் அதையும் தாண்டி பகுத்தறிவு என்பது வேறு. நாத்திகம் இந்த உலக மறுப்பை, கடவுள் மறுப்பை சொல்வது. வேறு விதமாக சொல்லுவதாக இருந்தால், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பருப்பொருள்களும் அண்டமும் யாரோ ஒருவனால் சிருஷ்டிக்கப்பட்டதா அல்லது பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்டு இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறதா என்கின்ற ஆய்வோடு நாத்திகம் நின்று விடுகிறது. ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் பார்த்திருக்கிற பகுத்தறிவு, தந்தை பெரியாரிடம் வாங்கிய பகுத்தறிவு, அண்ணாவிடம் வாங்கிய பகுத்தறிவு, அது அத்தோடு நின்று விடுவதில்லை. எது பகுத்தறிவு என்பதற்கு தந்தை பெரியார் சொல்கிறார், ஜீவ பிராணிகள் சிந்தனா சக்தியையும் சிந்திப்பதன் உணர்ச்சியையும் அந்த உணர்ச்சியின் மேலிட்ட உணர்வையும் தான் அறிவு என்று சொல்லுகின்றோம். அப்படி சிந்திக்கும் தன்மையின் கூர்மையே பகுத்தறிவாகும். எனவே பகுத்தறிவு என்பது நாத்திகம் மட்டுமல்ல, சமுதாயத்துறையில் இன்றுள்ள வேற்றுமை, பகைமை, துவேஷம், இழிவு, தரித்திரம், மடமை இவைகளை தகர்க்கக்கூடிய ஒரு விசையாக தந்தை பெரியார் பார்த்தார். அண்ணாவும் இதைத்தான் சொன்னார், அண்ணாவும் இதைத்தான் எழுதினார். அண்ணா மறைந்த போது கலைஞருடைய கவிதை, தலைவர் என்பார், தத்துவ மேதை என்பார், நடிகர் என்பார், நாடக வேந்தர் என்பார், மனிதர் என்பார், மாணிக்கம் என்பார், மாநிலத்து அமைச்சர் என்பார், நடிகர் என்பார், நாடக வேந்தர் என்பார், அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைத்திடவே அவரனை பெயரும் தந்தார். அண்ணாவுக்கு என்னென்ன வரையறைகளை தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதினாரோ அந்த வரையறைகள் எல்லாம் தலைவர் கலைஞரவர்களுக்கும் பொருந்தும். எனவே பெரியாரிடமிருந்து பெற்ற பகுத்தறிவு அண்ணாவாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர் கலைஞரவர்களுக்கு இயற்கையான ஒன்று. இன்னும் கூட ஒன்றை சொல்ல வேண்டும், அதே கவிதையிலே தலைவர் கலைஞரவர்கள் சொல்லுவார், அண்ணா எப்படி பிறந்தார் என்பதற்கு சொல்லுவார், வாடினால் தமிழன்னை, சோகப்பாட்டு பாடினால் தமிழன்னை, ஓடினால் ஓடினால் ஒரு வழியும் கிடைக்கவில்லை, புவியூர் விட்டு புகழூரில் வாழுகின்றான் கவியூர் பெருவேந்தன் குரலாசான், ஆண்டு சென்று அருமை மகனே வேண்டுகோள் ஒன்று விடுத்தேன் என்றான், என்னம்மா என்றான் குரலோன், தோண்டுகின்ற இடமெல்லாம் தங்கம் வரும் தமிழகத்தில் நீ மீண்டும் பிறந்திட வேண்டும் என்றான், இன்றென்ன ஆயிற்றென்றால்
சென்றடைய குடிலில்லை ஏழைக்கென்றான். அழுதகண்ணை துடைத்தவாறு அமுதமொழி வள்ளுவனும், அம்மா நான் எங்கே பிறப்பதென்றான். தொழுத மகன் உச்சி மோந்து ஆழ விழுதனைய கைகளாலே அணைத்து கொண்டு, கற்கண்டே, தேன்பாகே, திருக்குறளே, நீ காஞ்சியிலே பிறந்திடுகின்றான், பிறந்திட்டான் எம் அண்ணனாக, அறிவு மன்னனாக என்று முடிப்பார். ஆக திருவள்ளுவர் தான் அண்ணாவாக பிறந்தார் என்று சொல்லிவிட்டு அந்த கவிதையில் கடைசியிலே சொல்லுவார், அண்ணா கொடுமைக்கு முடிவு கண்டாய், எமை கொடுமைக்கு ஆளாக்கி ஏன் சென்றாய், விரலசைத்து எழுத்துலகில் விந்தை பல செய்தாயே, அந்த விரலை ஏன் மடக்கிக் கொண்டாய், நீ கண்மூடி சிந்திக்கும் பேரழகை கண்டுள்ளேன், இன்று மண்மூடி கொண்டுன்னை காணாமல் தடுப்பது என்ன கொடுமை என்றெல்லாம் சொல்லிவிட்டு, நான் உன்னிடத்திலே வருகிற வரை உன் இதயத்தை இரவலாக தந்திடனா என்று சொல்வார்கள். ஆக அண்ணாவின் இதயத்தை, பெரியாரின் கொள்கையை தாங்கியிருக்கிற தலைவர் கலைஞர் அவர்கள் பெற்றிருக்கிற பகுத்தறிவு என்பது வெறும் நாத்திகமல்ல. தந்தை பெரியார் இந்த மண்ணில் ஜாதி ஒழிய வேண்டும் என்று விரும்பினார், அதுதான் பகுத்தறிவுடைய எல்லை, ஜாதி ஒழிய வேண்டும் என்பதற்காகத்தான் பகுத்தறிவு. தந்தை பெரியாருடைய நாத்திகம் எதற்கு பயன்பட்டது, அவரே சொல்லுகிறார், மனிதனுக்கு மனிதன் தொடக்கூடாது, கண்ணில் படக்கூடாது, பார்த்தால் தீட்டு, குளத்திலே நீரெடுக்க கூடாது என்பவை போன்ற கொள்கையில் தாண்டவமாடுகிற ஒரு நாட்டை பூகம்பத்தால் அழிக்காமலோ, சண்ட மாறுதத்தால் துகளாக்கப்படாமலோ, சமுத்திரம் பொங்கி எழுந்து அமிழச் செய்யாமலோ, பார்த்த பிறகும் கூட கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்றால் அதை நான் எப்படி நம்புவது என்று கேட்டவர் பெரியார். தந்தை பெரியார் இந்த மண்ணில் ஜாதி ஒழிய வேண்டும் என்று சொன்னார். 1949 அண்ணா எழுதிய புத்தகம் நிலையும் நினைப்பும், அந்த நிலையும் நினைப்பும் புத்தகத்தில் அண்ணா என்ன சொல்கிறார், அண்ணா ஜாதியை பற்றி பேசுகிற போது, இந்த மண்ணிலே இருக்கிற ஜாதியை பாருங்கள், பேதமையை பாருங்கள், ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று பாருங்கள், அந்த கிராமத்திலே ஜாதி எப்படி கிடக்கிறது என்று பாருங்கள், ஒரு தெருவிற்குள்ளே இன்னொருவர் நுழைய முடியாத அளவிற்கு, ஒருவர் பேசினால் இன்னொருவர் பேச்சுக்கு கொலை விடுகிற அளவிற்கு ஜாதி இருக்கிறதே என்று நிலையும் நினைப்பும் என்ற புத்தகத்தில் 1948 அண்ணா பதிவு செய்கிறார். ஜாதி ஒழிய வேண்டும் என்று ஊரெல்லாம் பேசியவர் பெரியார், இந்த மண்ணில் ஜாதி எப்படி விரவி கிடக்கிறது, பரவி கிடக்கிறது பூகோள ரீதியாக என்று தன்னுடைய கட்டுரையிலே பதிவு செய்தவர் அண்ணா. ஆனால் இந்த பதிவை, இந்த பூகோள பரப்பில் இருக்கிற இந்த சங்கடத்தை, சரித்திர பிழையை சரி செய்வதற்கு அண்ணாவும் பெரியாரும் பேசினார்கள், எழுதினார்கள், அவர்களை மதிக்கிறேன், அவர்கள் இல்லாமல் கலைஞர் இல்லை. ஆனால் வரலாறு என்ன உண்மையை சொல்லுகிறது என்றால், தலைவர் கலைஞர் அவர்களின் பகுத்தறிவின் உச்சம், இந்த சமூகத்தில் எந்த கிராமத்திற்கு போனாலும், ரெட்டியார் தெரு, முதலியார் தெரு, பரத்தெரு, பள்ளத்தெரு, மரவர் தெரு, யார் எந்த தெருவிலே வேண்டுமானாலும் ஒரு பெரிய மேதையாக வரலாம், ஆனால் அந்த ஊருக்கு போனால் அந்த தெருவை தாண்டி யாரும் வீடு வாங்கிவிட முடியாது. ஆக ஜாதியினுடைய பௌதீக கட்டுமானம் இருக்கிறது, பிசிக்கல் ஆப்ஜெக்ட் என்று சொல்கின்ற அந்த பௌதீக கட்டுமானம். ஜாதி என்பது என்ன, இட்ஸ் எ ஸ்டேட் ஆஃப் மைண்ட், விர்ச்சுவல் நோஷன் என்று அம்பேத்கர் பதிவு செய்தார் தன்னுடைய புத்தகத்தில். ஜாதி என்பது வெளியிலே தெரிகிற ஒன்று அல்ல, இந்த அரங்கத்தில் இருக்கிற ஒருவரை கூப்பிட்டு இன்ன ஜாதி என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஜாதி எங்கே பௌதீக இருக்கிறது என்றால், ஒரு கிராமத்திற்கு போய் இது என்ன தெரு என்று கேட்டால் நாயர் தெரு என்று சொல்லுவான், அங்கே பௌதீக ரீதியாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. பெரியாருக்கு தெரியும், அழிக்க வேண்டும் என்று பேசினார் அண்ணா, அறிவார், பதிவு செய்திருக்கிறார். ஆனால் இந்த தெருக்களை முதன் முதலாக தன்னுடைய கோப்பின் வாயிலாக, அரசியல் அதிகாரத்தின் வாயிலாக, சமத்துவபுரம் என்கின்ற ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி பகுத்தறிவை சிகரத்திலே கொண்டு போய் சேர்த்த பெருமை இந்த தலைவருக்கு தான். சமூக பரப்பில், சமூக வெளியில் இருக்கின்ற ஒரு தாழ்ந்த சாதிக்காரனுக்கும், நம்முடைய வீட்டில் இருக்கிற எந்த ஜாதி பெண்களுக்கும் மிகப்பெரிய வேற்றுமை கிடையாது, ஒற்றுமை ஒன்றுதான். இரண்டு பேரும் அடிமைத்தனத்திற்கு உட்பட்டவர்கள், ஆனால் அடிமைகள் என்று சொல்லப்படாமல் இருப்பது அவர்களுக்கு ஒரு சௌகரியம் என்று தந்தை பெரியார் பதிவு செய்தார். ஆக வீட்டுக்குள்ளே அடிமைகள், ஊருக்கு வெளியே அடிமைகள், வெளியே இருக்கிற அடிமைகளையும் கலைஞர் பார்த்தார், வீட்டுக்குள்ளே இருக்கிற அடிமைகளையும் பார்த்தார். தந்தை பெரியார் பார்த்த பகுத்தறிவு, அண்ணா பார்த்த பகுத்தறிவு, அதற்கு பிறகுதான் சொத்திலே சம உரிமை வேண்டும் என்கின்ற அந்த சட்டத்தை நாடாளுமன்றம் வரவேற்கவில்லை, தலைவர் கலைஞர் அவர் செய்தார். இதே சட்டத்தை 1950 அண்ணல் அம்பேத்கர் நாடாளுமன்றத்திலே கொண்டு வர முற்பட்ட போது அவர் நேரு பிரதமராக இருந்த அந்த நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டார். இந்து மசோதா, ஹிந்து கோட் பில், இதே ஏறத்தாழ இதே சட்டம். 50 முன்பு அம்பேத்கர் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று முடிவு செய்த போது அவரை அன்றைக்கிருந்த உயர்ந்த வகுப்புக்காரர்கள், மேல் ஜாதிக்காரர்கள், ஆதிக்க புரியினர் விடவில்லை. அப்போது அவர் ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பித்தார். அந்த ராஜினாமா கடிதத்தில் ஒரு உணர்வை சொன்னார், என்னால் இந்த சட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை, இந்து சட்டத்திலே ஒரு பெரிய மாறுதலை, பெண்களுக்கு உரிமையை வழங்க வேண்டும் என்று கருதினேன்,
என்னுடைய எண்ணத்தை, என்னுடைய லட்சியத்தை இந்த நாடாளுமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த கனவை நிறைவேற்றுவதற்கு என்றேனும் ஒரு நாள் வரும், ஒரு தலைவன் வருவான் என்று நம்புகிறேன் என்று தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை தூக்கி எறிந்து விட்டு நாடாளுமன்றத்தில் விட்டு வெளியே வருகிற போது அவருக்கு தெரியாது கலைஞர் என்று ஒரு தலைவன் அந்த நாட்டிற்கு வருவான், அதை நிறைவேற்றுவான் என்று. அது பகுத்தறிவின் உச்சம். 1857 கார்ல் மார்க்ஸ் எழுதினார், தெற்காசியாவில் குறிப்பாக இந்தியாவில் குரங்கையும் பசுவையும் தெய்வமாக வணங்குகின்ற காட்டு முராண்டித்தனம் இருக்கிற வரையில், மனிதனுக்கு மனிதே பாரபட்சமும் இழிவும் இருக்கிற வரையில், இந்தியாவில் ஒரு கலாச்சார புரட்சியோ பொருளாதார புரட்சியோ வராது என்பதை பதிவு செய்தவர் கார்ல் மார்க்ஸ். ஆனால் அந்த கார்ல் மார்க்ஸ் அன்றைக்கு சொன்ன தத்துவத்தை இந்த மண்ணில் யார் இருக்கிறார்கள் எண்ணி பாருங்கள். அருந்ததியர்கள் என்பவர்கள் யார்? அருந்ததியர்களை பற்றி தலைவர் கலைஞர் அவர்களுக்கு சட்டம் கொண்டு வந்து 3% இடஒதுக்கீடு தந்த நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதுகிறார், தலையில் கையில் மலமுள்ளுவோர் தலைவிதி மாற்றிட உள் ஒதுக்கீட்டு அறிக்கையை தலையில் தூக்கி ஆடுகிறேன் நான். தலைவர் கலைஞர் சொல்லுகிறார், அவர்கள் சொல்லுகிறார்கள் தலையிலும் கையிலும் மலத்தை எழுகிறார்கள், ஆனால் அவர்களுக்கு இடஒதுக்கீடு திட்டத்தை கொண்டு வந்து அதை தலையிலே வைத்துக் கொண்டு ஆடுகிறேன் நான், தலையில் தூக்கி ஆடுகிறேன் நான், பள்ளத்தில் கிடப்போரை படிகளில் ஏற்றிட பணிபுரிவோம் தொடர்ந்து பகுத்தறிவு துணை கொண்டு. ஒரு தாழ்த்தப்பட்டவன் பிணத்தை எரிக்கிறான், அறிவியல் விந்தையால் மின்சாரத்தால் இன்னும் ஒரு 50 காலத்தில் எல்லா கிராமத்திற்கும் மின்சார சுடுகாடு வந்துவிடக்கூடும். சுடுகாட்டில் ஜாதி இருக்கிறது இன்னமும், ஆனால் சுடுகாட்டினுடைய ஜாதியை அறிவியல் மாற்றி இருக்கிறது. குறைந்தபட்சம் சென்னையில், சேலத்தில், திருச்சியில் அது இன்னும் பல கிராமங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, வரும். ஆனால் எங்கே ஜாதியை யாராலும் தொட முடியவில்லை என்றால், அரசியல் சட்டத்தால் தொட முடியவில்லை என்றால், உச்சநீதிமன்றத்தில் தொட முடியாமல் இடம் இருந்தது என்று சொன்னால், கோயில் கருவறை அந்த இடத்திற்கு எந்த ஜாதிக்காரனும் போக முடியாது. அதை உடைத்து காட்டி பகுத்தறிவினுடைய உச்சத்தை தொட்ட இந்த தலைவனுக்கு அண்ணா விருது தராமல் வேறு யாருக்கு தர முடியும்? எனவே அண்ணா வாழ்க, தலைவர் கலைஞர் வாழ்க, பெரியார் வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து ஏழைகளுக்காக உழைப்பது என்ற தலைப்பில் திரு பொன்முடி அவர்கள், அன்பிற்குரிய ஜெகத் அவர்கள் பேசினார்கள், பேச்சாற்றல் தான் என்றார்கள், மறுக்கவில்லை. கலைஞர் பேசியதை அவர் கேட்டிருந்தால் அவர் பகுத்தறிவுவாதியாகவே இருந்திருப்பார். ஏனென்றால் அவர்தான் சொன்னார், என்ன பகுத்தறிவு இருக்கிறது என்று சொன்னார். பேசுவது என்பது வேறு, பேச்சை கேட்பது என்பது வேறு, பேசியபடி செயல்படுத்துவது என்பது வேறு. சொன்னதை செய்கிற தலைவர் டாக்டர் கலைஞருக்கு இருக்கிற பெருமை. அண்ணாவின் இதயத்தை இரவலாக கொடி என்று கலைஞர் கேட்டாரே, இதயத்தை மட்டும் பெறவில்லை, அவருடைய பேனாவே தலைவர் கையில்தான் இருக்கிறது. நூற்றாண்டு விழா துவக்க விழா நிகழ்ச்சியிலே சொன்னார், உருவாய்க்கு ஒருபடி அரிசி போடுவோம் என்று சொன்ன தலைவர் அந்த உரு பசியை ஏழைகளுக்கு நீக்கி அவர்களுடைய இதயத்தை சிரிக்க வைத்திருக்கிறாரே, அதுதான் தலைவர் கலைஞர் ஆற்றியிருக்கிற சாதனை. அதற்காக கலைஞர் எடுத்திருக்கிற உழைப்பு 40 காலம் அவர் கண்ட கனவுகளை நிறைவேற்றியிருக்கிறார். பசித்தவன் சிரிக்க வேண்டும், அதற்கு கலைஞர் காட்டிய வழி அந்த ஏழை வீட்டிலே, குப்பன் வீட்டிலும் சுப்பன் வீட்டிலும் இன்று தொலைக்காட்சி பெட்டி இருக்கிறது என்று சொன்னால், கலைஞர் ரேஷன் கார்டு இருக்கிற அனைவருக்கும் தொலைக்காட்சி பெட்டி வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறாரே, அந்த ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பதற்கு கலைஞர் போட்ட உத்தரவு அல்லவா? முட்டை, நீங்களும் சின்ன வயசில் படிச்சிருக்கீங்க, நானும் படிச்சிருக்கேன். இன்னைக்கு அந்த குழந்தைகளுக்கு என் தலைவர் கலைஞர் வாரத்துக்கு 3 முழு முட்டையாக வழங்குகிறாரே, எங்கேயாவது உண்டா? அதுதான் அந்த குழந்தை மகிழ்ச்சியோடு முட்டை சாப்பிட்டு வந்து, அம்மா நான் முட்டை பள்ளிக்கூடத்தில் போட்டாங்கன்னு சொல்லும்போது அந்த குழந்தையினுடைய உள்ளத்திலே ஏற்படுகிற மகிழ்ச்சி, அந்த தாயினுடைய உள்ளத்திலே ஏற்படுகிற மகிழ்ச்சி, அந்த ஏழையின் சிரிப்பில் என் தலைவர் கலைஞர் இன்பத்தை இறைவனை காண்கிறார். அந்த குழந்தைக்கு கொடுக்குற முட்டை அது மட்டுமா? திருமணமாகாத பெண், கல்யாணமாகாத பொண்ணு, 35 வயசு ஆகிப்போச்சு, 20,000 ரூபாயை அந்த ஏழை பெண்ணின் விட்டு திருமணத்திற்கு கொடுக்கிறாரே தலைவர் கலைஞர். அந்த ஏழை பெண் அந்த கழுத்திலே தாலி தொங்குகிற பொழுது, அந்த தாலியை பார்க்கிற பொழுது என் தலைவர் கலைஞருடைய நினைவு வராதா? அந்த ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறோமே, அதுதான் என் தலைவர் கலைஞர் செய்திருக்கிற சாதனை. அதோட விட்டாரா? உன் கருவிலே வளர்கிற கருவிற்கும் குழந்தைக்கும் பால் வார்க்கிறேன் என்று 8வது மாசம் 1000, 9வது மாசம் 1000, 10வது மாசம் 1000, 3000 ரூபாய் படி அளிக்கிற தலைவர் டாக்டர் கலைஞர், ஏழை விட்டு குழந்தைக்கு. அது மட்டுமா? குழந்தை பிறந்த பிறகு 1000, 1000, 1000, 6 மாதத்திற்கு 6000 ரூபாய் படி அளிக்கிற தலைவர் டாக்டர் கலைஞரை தவிர தமிழகத்தில் வேறு யாராவது உண்டா? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பதற்காக தலைவர் கலைஞர் செய்திருக்கிற சாதனைகள். அந்த படிக்கிற பிள்ளை பள்ளிக்கூடம் செல்ல வேண்டும் என்றால் இலவச பஸ் பாஸை கொடுக்கிறார் என் தலைவர் கலைஞர். கருவிலே இருக்கிற குழந்தைக்கு பால் வார்த்தது மட்டுமல்ல, கல்லறைக்கு செல்லுகிற பொழுது பிணமாக கிடைக்கிற அவன் மீதும் கருணை கொண்டு
₹500 என்று ஆரம்பித்து இன்று ₹2,500 வழங்கிக் கொண்டிருக்கிற தலைவர் டாக்டர் கலைஞரை தவிர தமிழகத்தில் வேறு யாராவது உண்டா? அவர் செய்திருக்கிற திட்டங்கள் தான் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடி திட்டங்கள். இன்று ஏழைகள் வருகிற வியாதி ஏழை பணக்காரன் என்று பார்த்து வருவதில்லை. ஏழைக்கும் வருகிறது இதய நோய், ஏழைக்கும் வருகிறது தொற்று நோய், பணக்காரனுக்கும் வருகிறது நோய். ஏழை பணக்காரன் என்று வருகிற நோய் பார்ப்பதல்ல. ஆனால் என் தலைவர் கலைஞர் பணக்காரனுக்கு வருகிற நோயை தீர்த்து கொள்ள அப்போலோ மருத்துவமனை, ராமச்சந்திரா மருத்துவமனைகள் இருக்கின்றன. ஏழைகளுக்கு அந்த வசதி இல்லை. என் தலைவர் கலைஞர் தான் எண்ணி பார்த்தார். இந்த ஏழையினுடைய நோயை தீர்ப்பதற்கு நாம் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று எண்ணி கலைஞர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்து ₹1,00,000 எங்கே எடையாரிலே இருக்கிற குப்பனுக்கும் சுப்பனுக்கும் ₹1,00,000 மருத்துவ வசதிக்காக கொடுத்து அவன் உயிரை காப்பாற்றி தருகிறாரே தலைவர் கலைஞர். இதெல்லாம் அண்ணா கண்ட கனவு. அந்த அண்ணா கண்ட கனவுகளையெல்லாம் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று சொன்னாரே பேரறிஞர் அண்ணா, அந்த ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண வேண்டும் என்ற எண்ணத்தோடு தலைவர் கலைஞர் தீட்டி இருக்கிற திட்டங்கள் தான். ஏன் அவர் எழுதினார் பட பராசக்தி படத்திலே, வெளிநாட்டிலே ரங்கூனிலே இருந்து தமிழகத்திலே இறங்கியவுடனே அம்மா என்று பிச்சைக்காரன் குரல் கேட்கும். ஆகா, தமிழ்நாட்டில் நான் இறங்கியவுடனே கேட்கிற முதல் குரல் இதுதானா என்று கலைஞர் வசனம் எழுதினார். அவர் எப்பொழுதுமே எழுதிய வசனங்களுக்கு எப்பொழுதும் தன்னுடைய நிர்வாகத்திலே தீர்த்து வைத்தவர். அதற்காகத்தான் பிச்சைக்காரர்களுக்கென்று மறுவாழ்வு இல்லத்தை உருவாக்கிய தலைவர் டாக்டர் கலைஞர். பிச்சைக்காரர்களுக்கு மறுவாழ்வு இல்லம், குடிசை மாற்று வாரியம் இந்தியாவினுடைய வரலாற்றில் எந்த ஒரு மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு ஏழைகளுக்காக திட்டங்களை தீட்டி செயல்படுத்திய தலைவர். இரவு முழுவதும் அவர்களுக்கு என்ன செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற தலைவர். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரமா, தொழிலாளிகளுக்கு போனஸா, அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வா, எதுவாக இருந்தாலும் அந்த ஏழைகளுடைய சிரிப்பில் இறைவனை காண வேண்டும் என்று கலைஞர் தீட்டிய திட்டங்கள் தான் இன்றளவும் நினைத்து நிற்கின்றன. ஆகவே இப்பொழுதெல்லாம் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பதில்லை, ஏழையின் சிரிப்பில் கலைஞரை காண்கிறோம், ஏழையின் சிரிப்பில் கலைஞரை காண்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்து எழுத்தாற்றல் என்ற தலைப்பில் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் பேசுவார். அறிவாலயத்தில் ஓர் அதிசயம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சூரியன் தெரிந்தால் ஸ்டார் தெரிவதில்லை, ஸ்டார் இருந்தால் சூரியன் தெரிவதில்லை. அண்ணா அறிவாலயத்தில் தான் சூரியனும் சூப்பர் ஸ்டாரும் அருகருகே அமர்ந்திருக்கிற இந்த அதிசயத்தை பார்க்கிறேன். இந்த அதிசயமெல்லாம் கலைஞர் என்ற பெருமகனால் மட்டும்தான் நிகழ்த்த முடிந்த அதிசயங்கள். பெருமக்களே, இந்த கருத்தரங்கம் ஒரு பட்டிமன்றத்தின் ஜாதியில் பயணித்து விட்டது கண்டு நான் சற்றே கலக்கம் உறுகிறேன். கருத்தரங்கத்தில் அவரவர் கருத்துக்களை வெளிப்படுத்தி தங்கள் கொள்கைக்கு ஆதரவு தேடுகிற இந்த திருக்கூட்டத்தில் அடுத்த தலைப்பின் மீது ஒரு சின்ன தாவுதலும் உரசலும் இருந்தது கண்டு நான் சற்றே கலங்கி போனேன். என் தலைப்புக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று அஞ்சினேன். ஆனாலும் கூட பெருமக்கள் என்னை பாதுகாத்திருக்கிறீர்கள். என் ஆருயிர் அண்ணன் ஜெகத்ரட்சகர் அவர்கள் ஒன்று சொன்னார், பேச்சாற்றல் தான் சிறந்தது, கலைஞருக்கு அதுதான் உகந்தது. நான் வள்ளுவனையே கேட்டேன், சொல்வன்மை என்று வள்ளுவன் பேச்சாற்றலுக்குத்தான் அதிகாரம் வைத்திருக்கிறானே தவிர எழுத்தாற்றலுக்கு என்று அதிகாரம் வைத்திருக்கவில்லை என்று சொன்னார் அண்ணன் ஜெகத். அவர்களே, திருவள்ளுவர் சொன்னதை நீங்கள் திருவள்ளுவரின் குரல் வழி உணர்ந்தீர்களா, விரல் வழி அறிந்தீர்களா? அந்த எழுத்து என்பது எதன் பதிவு? இன்னொன்று, பேச்சு என்பது சர்க்கரை என்று சொன்னீர்கள், ஒப்புக்கொள்கிறேன். மிட்டாய் எப்போதாவது தான் தர முடியும். எழுத்து என்பது உணவு. சர்க்கரை இல்லாமல் வாழ்ந்து விட முடியும், உணவு இல்லாமல் வாழ்ந்து விட முடியாது. அவர் எழுத்து. எழுத்து என்பது சுலபமான விஷயம் அல்ல. பேச்சு என்பதற்கு சொற்களின் சிநேகம் போதும். பேச்சு என்பதற்கு எழுத்தறிவே கூட தேவையில்லை, செவிவழியாக பேசிவிட முடியும். ஆனால் எழுத்து என்பதற்கு சிந்தனையின் சிநேகம் வேண்டும், எழுத்து என்பதற்கு ஊட்டம் வேண்டும். எழுதுவது அவ்வளவு சுலபமான காரியமில்லை தோழர்களே. ஒரு செய்தி சொல்கிறேன் தோழர்களே, எழுத்து என்பதற்கும் லட்சியம் என்பதற்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது. சில பேர் எழுதத் தொடங்கி ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் லட்சியத்தை நோக்கி வருகிறார்கள் அல்லது வராமலே போகிறார்கள். சில பேருக்கு
மொழி வசப்படுகிற போது லட்சிய வசப்படுவதில்லை. லட்சிய வசப்பட்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் மொழி வசப்படுவதில்லை. ஆனால் எழுத்தும் லட்சியமும் அண்ணாவுக்கு பிறகு வசப்பட்ட திராவிட இயக்கத்தின் ஒரே எழுத்தாளர் முத்தமிழறியர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான். பெரியார் அவர்களை நான் எழுத்தாளர் என்று சொல்லுவேன், படைப்பாளர் என்று சொல்ல மாட்டேன். படைப்பாளிகளை படைத்த எழுத்தாளர் என்று சொல்லுவேன். ஆனால் இவர் படைப்பாளர் எழுத்தாளர் ரெண்டும் கூடிய ஒரு பெருமகன். இவருக்கு 10-15 வயதில் தோன்றிய லட்சியத்தை நோக்கித்தான் இவ்வளவு பெரிய பயணம். சொன்னார்களே இங்கே சாதியை பற்றி சொன்னார்களே, அவர் சாதியை பற்றி ஒரு வரி சொல்லியிருக்கிறார். அந்த ஒரு வரி என் மனதில் பசுபரத்தாணி போல் பதிந்தது மாதிரி 10-15 வயதில் பதிந்த அந்த ஒரு வரி என் மனதில் கடைசி பூச்சி இருக்கிற வரைக்கும் மறக்காது. பெரியார் சொன்னார், பெரியாரிடம் ஒரு தாழ் போனது, ஐயா ஜாதி பெரிதா மதம் பெரிதா என்று ஒரு கேள்வி போனது. பெரியார் யோசித்து விட்டு சொன்னார், தமிழ்நாட்டில் சாதிதான் பெரிது மதம் சிறிது என்றார். ஆச்சரியப்பட்டார்கள், மதம்தானே நிறுவனம், அதுதானே உலக வடிவம், அதைவிட சாதி பெரியதா? அதற்கு பெரியார் சொன்னார், நீ நினைத்தால் மதம் மாற முடியும், உன்னால் சாதி மாற முடியுமா என்று கேட்டார். வைரமுத்து நாளைக்கு மகாபாகிவிட முடியும், ஆனால் வைரமுத்து நாளைக்கு நாயுடு ஆகிவிட முடியாது, நாடார் ஆகிவிட முடியாது. இது இந்து மதத்தினுடைய கட்டுப்பாடு. உன்னால் மதம் மாற முடியும், ஜாதி மாற முடியாது. ஜாதி என்பது இறுக்கமான அமைப்பு என்று சொன்னார். இதைத்தான் இந்த முத்தமிழறியர் என் தமிழாசான் சொன்னார், நம்மை பிரித்தாழுவதற்கு சூழ்ச்சி செய்தவர்கள் செய்த சதிக்கு கால் முளைத்து சாதியாகிவிட்டது என்று எழுதினார். இந்த ஒரு எழுத்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணில் வேரோடி கிடந்த சாதிகளுடைய அந்த பெரிய வேர்களை எல்லாம் கெல்லி எடுத்து வெளியே கொண்டு வந்து காட்டியது. இவ்வளவு பெரிய எழுத்து. நான் கேட்டேன் ஒரு கேள்வி, இந்த நாட்டில் பகுத்தறிவு எப்போது வந்தது என்று கேட்டபோது நான் ஒரு அதற்கு பதில் சொன்னேன், பெரியார் இந்த மண்ணுக்கு செய்த தொண்டும், அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த மண்ணுக்கு செய்த தொண்டும், கலைஞரவர்கள் ஆற்றிக் கொண்டிருக்கிற பெரும்பணியும் பிரெஞ்சு புரட்சியின், ரஷ்ய புரட்சியின், தொழில் புரட்சியின் நீட்சிகள் என்று சொன்னால் அது மிகையில்லை. பிரெஞ்சு புரட்சி வந்த பிறகும், ரஷ்ய புரட்சி வந்த பிறகு, தொழில் புரட்சி வந்த பிறகு இந்த பூமியே நிறம் மாறத் தொடங்கியது. அதுவரைக்கும் இருந்த எண்ணங்கள், ஏற்பாடுகள், மதங்கள், ஆண் பெண் உறவுகள், சமூக கட்டமைப்பு எல்லாமே கேள்வி கேட்கப்பட்டன. இந்த மூன்று பேர் மட்டும் இந்த தத்துவங்களை இந்த மண்ணுக்கு அறிமுகம் செய்து விடாவிட்டால் தமிழகத்தை விட்டுவிட்டு வானம் விடிந்திருக்கும், இருட்டு இருட்டாகவே இருந்திருக்கும். இந்த மூன்று பேருக்கும் தமிழ் சமுதாயம் நன்றி சொல்ல வேண்டும். அவர் எழுதுகிறார், ஒரு பகுத்தறிவு சொல்லுகிறார் தன்னுடைய கவிதையில், பகுத்தறிவை ஆயிரம் பேர் சொன்ன போது எனக்கு ஏறாத ஒரு ஆறுதல் கலைஞர் அவர்களின் ஒரு கவிதையில் எனக்கு தோன்றியது. அவர் சொல்லுகிறார், ஒரு பழமொழியை கேள்வி கேட்கிறார், கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டது என்ற ஒரு பழமொழி இருக்கிறது, இந்த பழமொழியை காலங்காலமாக எப்போது நம்பிக்கொண்டிருந்தோம், கிணறு வெட்ட பேய் பிசாசு பூதம் என்ற மூட நம்பிக்கையோடு நாம் சம்பந்தப்படுத்தி வந்தோம். ஆனால் கலைஞர் சொல்லுகிறார், கிணறு வெட்ட பூதம்தான், ஒரு பகுத்தறிவாளன் படைப்பாளன், பகுத்தறிவாளன் படைப்பாளனாக இருக்கிற போது எப்படி சிந்திக்கிறார் ரஜினி அவர்கள், இதை கூர்மையாக இதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள் என்ன சொல்லுகிறார், கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டது என்போரே, அதன் பொருள் என்ன புரிகிறதா? கிணறு வெட்ட பூதம், கிணறு பூதம் என்பது மொத்த அஞ்சு, நிலம், நீர், தீ, வழி, வெளி, இதான் ஐம்பூதம். இந்த ஐம்பூதத்துக்கு போகிறார் கலைஞர், ஒரு பூதம் அல்ல, ஐம்பூதம் வருகிறது கிணறு வெட்ட என்கிறார். கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டது என்பாரே, அதன் பொருள் என்ன புரிகிறதா? கிணறு வெட்ட மண் குவியும் ஒரு பூதம் நிலம், பூமிக்குள் அடைந்திருந்த காற்று வெளிக்கிளம்பும் மறுபூதம், காத்து வந்துருச்சா, பொங்கி வரும் புது நீர் அடுத்த பூதம், வானத்தை எப்படி கொண்டு வருவது கிணத்துக்குள்? அதுக்காக படைப்பாளர், பொலிவு மிகு வான் தெரியும் நீர் மீது அடுத்த பூதம், புவியாளும் ஆதவனின் தீக்கதிரால் அந்நீரும் தூய்மையாகும் ஐந்தாம் பூதம். இந்த பஞ்சபூதம் வருவதைத்தான் பழையவர்கள் அழகாய் சொன்னார், அறிவு பஞ்சைகளோ அலறுகிறார் பூதம் என்று. பெரியார் சொன்னபோது நம் தடித்த தோள்களில் வலித்தது, அண்ணா சொன்னபோது தெரிந்தது, கலைஞர் கவிதையில் சொன்னபோது புரிந்தது, இதான் நடந்தது. ஒரு படைப்பாளியாக இருக்கிற பகுத்தறிவாளன் தன் கருத்துக்களை சொல்லுகிற போது
தமிழுக்கான அழகியலோடு சொல்லுகிற போது எவ்வளவு ஆற்றல் வருகிறது. பகுத்தறிவு பற்றி பேசுகிறார்கள் நண்பர்கள். இந்த பகுத்தறிவு என்ற தத்துவத்தை நான் பார்க்கிறேன். ஒரு மனிதன் ஒரு கொள்கையில் நிலையானவனாக இருப்பதுதான் அவன் வாழ்ந்த அடையாளம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு கவிஞர், திராவிட இயக்கத்தில் மூத்து வளர்ந்த ஒரு கவிஞர் ஒரு நாள் என்னிடம் வந்தார். எனக்கு ஒரு மத நிறுவனத்திலிருந்து அழைப்பு வந்திருக்கிறது, எங்கள் கட்சியில் நீங்கள் சேர்ந்து விட்டால் 500,000 ரூபாய் தருகிறோம் என்கிறார்கள், என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், ஒருவேளை நீங்கள் அப்படி கட்சி மாறிவிட்டால், ஒரு பணத்திற்கு ஆசைப்பட்டு நீங்கள் கட்சி மாறிவிட்டால், என் வீட்டு நூலகத்திலிருந்து உங்கள் நூல்களை எல்லாம் தூக்கி எறிந்து விடுவேன் என்று சொன்னேன். உங்கள் மீது கொண்ட மதிப்பால், உங்கள் கொள்கையின் மீது கொண்ட காதலால் என் வீட்டு நூலகத்தில் ஒரு நூல் இடம் பெறுவது அவ்வளவு சுலபம் இல்லை. உங்களை மதித்து அந்த நூலை வைத்திருக்கிறேன், அதை தூக்கி எறிந்து விடுவேன். ஒரு மனிதன் தன் மிச்ச வாழ்க்கையை காப்பாற்றுவதற்காகவாவது கொள்கையில் உறுதியோடு இருக்க வேண்டியிருக்கிறது. இல்லை என்றால் அவன் பழைய வாழ்க்கையும் செத்து போகிறது, புது வாழ்க்கையும் நீர்த்து போகிறது. ஆனால் 15 வயதில் கொண்ட பகுத்தறிவை 85 வயது வரைக்கும் கடைபிடிக்கிற ஒரு மாபெரும் இந்திய தலைவர் கலைஞர் அவர்கள்தான். அவர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார். இந்த திருக்குறள் எழுதுகிற போது வைதிகநெறி வந்துவிட்டது, இம்மை மறுமை என்று தோன்றிவிட்டது, சடங்குகள் தோன்றிவிட்டன, அவற்றுக்கும் வள்ளுவர் ஆட்பட்டிருக்கிறார் என்பது தூரத்தில் தெரிந்த ஒரு உண்மை. ஆனால் திருக்குறளுக்கு உரை எழுதுகிற கலைஞர் எப்படி எழுதுகிறார்? ஒரு 3 இம்மை மறுமை. இந்த விஷயத்தில் கலைஞர் எப்படி கையாளுகிறார் என்று பார்த்தேன். இம்மை மறுமை என்ற கருத்தாக்கம் கருத்தியல் வள்ளுவர் காலத்தில் வந்துவிட்டது, அது உண்மை. ஆனால் ஒரு பகுத்தறிவாளர் உரை எழுதுகிற போது என்ன எழுதுகிறார்? ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கலாற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து. இது குறள். ஒரு மனிதன் ஒரு பிறவியில் ஆமை போல் தன்னை அடக்கிக் கொண்டால் 7 பிறவியிலும் அவன் பாதுகாப்புள்ளவராக இருப்பார் என்பது பழைய பொருள். கலைஞர் எழுதுகிறார், உறுப்புகளை ஓர் ஓட்டுக்குள் அடக்கிக் கொள்ளும் ஆமை போல 5 பொறிகளையும் அடக்கி ஆளும் உறுதி காலமெல்லாம் வாழ்க்கைக்கு காவலரனாக அமையும். காலமெல்லாம் எழுமையும் என்ற வார்த்தையை காலமெல்லாம் என்று போட்டு திருவள்ளுவருடைய பகுத்தறிவு தன்மை உயர்த்தி இருக்கிறார் கலைஞர். இந்த ஒரு குறள் போதும், அடுத்த குறள் கேளுங்க. இப்ப இந்த ஒருமையில் இங்க போட்டுக்கறா, இது வந்து 13வது அதிகாரம். இந்த ஒருமை பண்மை என்பது 13வது அதிகாரத்தில் வருகிறது, 40வது அதிகாரத்தில் வருகிறது, 132வது அதிகாரத்தில் வருகிறது. இன்னொன்று, ஒருமை கண் தான்கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. சரி, அறத்துப்பாலில் வள்ளுவரை காப்பாற்றியிருக்கிற கலைஞர் பொருட்பாலில் புறம்படுவாரா என்று துருவி துருவி ஆராய்ந்தேன். அங்கு வந்து பார்த்தால் ஒரு மனிதன் ஒரு தலைமுறையில் கற்கும் கல்வியானது 7 தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் என்று அங்கும் தன் பகுத்தறிவு முத்திரையை குறிக்கிறார் கலைஞர். ஒரு பகுத்தறிவு எழுத்தாளன் தன்னுடைய பழைய கொள்கையிலிருந்து விடுபடாமல் பழைய கருத்துக்களுக்கு கூட புதிய உரம் கூட்ட முடியும் என்பதை கலைஞர் அவர்கள் மெய்ப்பித்திருக்கிறார். புலவி நுணுக்கத்திலும் அப்படித்தான். இம்மை பிறப்பில் பிரியலம் என்றேனா கண்ணீரை நீர் கொண்டனள் என்ற ஒரு குறள் இருக்கிறது. இந்த பிறவியில் பிரிய மாட்டேன் என்று காதலன் சொல்லுகிறான். அப்படியானால் அடுத்த பிறவியில் பிரிந்து விடுவாயா என்று அவள் அழுதாள் என்பது பழைய பொருள். கலைஞர் எழுதுகிறார், ஓ அடுத்த பிறவி ஒன்று உண்டோ, அப்படி இருந்தால் பிரிவாயோ என்று அவள் அழுதாள். இந்த ஒரு நுணுக்கத்துக்காக உங்கள் கைகளை பிடித்துக் கொண்டு பகுத்தறிவாளர்கள் 100 ஆண்டு வரைக்கும் நீங்கள் முத்தம் கொடுக்க வேண்டும் உங்களுக்காக. அப்புறம் வசனம் என்பது ஒரு காலத்தில் எப்படி இருந்தது? சுவாமி நாதா, ஏதோ சாமியாரும் சாமியார் மனைவியும் காதலிக்கிற மாதிரி இருக்கும். கலைஞர் எழுதுறாரு, மலைக்கள்ளன் ஒரு வசனம் எழுதுறாரு, என்ன இது சொல்லாமல் கொள்ளாமல் பூங்கோதை கேட்கிற மலைக்கள்ளர் வந்து தாவி வருவார் ஜன்னல் வழியா, பானுமதி பூங்கோதை என்ன இது சொல்லாமல் கொள்ளாமல். அதுக்கு மலைக்கள்ளர் வசனம் திருப்பி, சோலையில் தேன் குடிக்க வரும் வண்டு தோட்டக்காரனை எழுப்பி சொல்லிவிட்டா வருகிறது. சிவாஜிக்கு நீண்ட வசனம் எழுத பேச முடியும். எம்ஜிஆர் அவர்கள் கலைஞரை பார்த்து கேட்பதெல்லாம், எனக்கு நீண்ட வசனங்கள் வேண்டாம், சின்ன வசனங்கள் போதும், எனக்கு தகுந்த மாதிரி எழுதி கொடுக்கணும் கேட்டுக்காரு. சரி பரவாயில்ல, அதுக்கு எழுதுறாரு, வரட்டுமா மலைக்கிழங்கு கேட்கிறாரு, வரட்டுமா பூங்கோதை பதறிப்போய், இங்கே ஒன்னு
மூணு வரிதான் வரட்டுமா? எங்கே உன்னருகே எவ்வளவு நீள வசனம் எழுதிய 10 நிமிடங்கள் மூச்சு விடாமல் பேசக்கூடிய வசனத்தை எழுதிய பெருமகன் அவர் எழுதுகிறார். அப்படி மூணு வார்த்தைகள்ல என்னால் நான் சங்குக்குள்ளும் சமுத்திரத்தை அடக்க முடியும் என்று காட்டிய பெருமகன் கலைஞரவர்கள் மட்டும்தான். ஒரு படைப்பாளியினுடைய மிக கூர்மையான விஷயமாக நான் கருதுவது அவன் கையாளுகிற உவமையை. உவமை என்பது ஒரு படைப்பாளியின் புலமை. உவமையுடைய ஆழத்தின் நீளத்தை பொறுத்துத்தான் அவன் எவ்வளவு படிப்பாளி என்பது தெரியும். நான் உலகத்தின் உவமைகளை எல்லாம் கூர்மையாக கூர்மையாக கவனித்து படித்திருக்கிறேன். ஒரு 4 உவமைகளில் நான் மெய்மறந்திருக்கிறேன். ஒன்று காளிதாசன் உவமை, இன்னொன்று ஷேக்ஸ்பியர் உவமை, இன்னொன்று இக்பாலின் உவமை, அடுத்து நான் பெரிதும் மயங்கியது கலைஞர் உவமை. காளிதாசன் சொல்கிறான், ரகுவம்சத்தில் லவன் ஊர்காவலுக்கு போய்விட்டு தன் அறைக்கு திரும்புவான். பூட்டப்பட்ட அறை, உள்ளே திறந்து பார்த்தால் அந்த நகரத்தின் காவல் தேவதை அங்கே இருப்பாள். ஜன்னல் திறக்கவில்லை, கதவு உடைக்கப்படவில்லை, சுவரில் துளை இல்லை, ஆனால் காவல் தேவதை உள்ளே அமர்ந்திருக்கிறாள். லவனுக்கு ஆச்சரியம், பூட்டப்பட்ட வீட்டுக்குள் ஏதொரு வாயிலும் இல்லாமல் எப்படி இந்த தேவதை உள்ளே நுழைந்தது என்று சொன்னபோது அவன் சொல்கிறான், கண்ணாடிக்குள் விழுந்த பிம்பம் கண்ணாடியை காயப்படுத்தாமல் உள்ளிருப்பது போல் அந்த தேவதை அறைக்குள் இருந்தாள். இப்படி சின்ன வயது படித்துட்டு ரகுவம்சத்தை நெஞ்சில் வைத்துக் கொண்டு இரவெல்லாம் ரசித்துக் கொண்டே இருந்தேன். ஷேக்ஸ்பியர் சொல்லுவான், கார்டீலியா என்ற ஒரு 3வது மகள், கிங் லியரின் 3வது மகள், அவள் சிரித்துக்கொண்டே அழுவாள். அதை சொல்லுகிறான், என் மகள் சிரித்துக்கொண்டே அழுகிறாள், ஆஹா வானம் விரிடித்துக்கொண்டே மழை பெய்கிறது என்று சொல்லுவான். மகாகவி இக்பால் ஒரு கொடியிலிருந்து பூக்கள் உதிர்வதை பார்த்து கொண்டே இருக்கிறான். அடப்பாவி, தன்னுடைய செல்வம் கொள்ளை போது தெரியாமல் உதிர்வது தெரியாமல் அந்த கொடி என்ன செய்கிறது என்ற கேள்வியை கொடியை பார்த்து கேட்கிறான். கேட்டுவிட்டு சொல்கிறான், தூங்கும் குழந்தையின் கைகளில் இருந்து நழுவி விழும் பொம்மைகளைப் போல அந்த கொடியிலிருந்து மலர்கள் உதிர்ந்தன. தூக்கத்தில் தெரியாமல் விழுந்து விட்டது பொம்மைகள். உணர்வு இருந்திருந்தால் பொம்மையை குழந்தை விட்டிருக்காது, உணர்வு இருந்திருந்தால் பூக்களை கொடி விட்டிருக்காது என்று சொல்லுவான். இந்த 3 உவமைகள் நினைச்சு நினைச்சு பார்த்துருக்கேன். இது எல்லாவற்றையும் விட நான் ஒரு 14 வயதில் நான் ரசித்த உவமை, அது உங்களுக்கு நான் நன்றி கடன்பட்டிருக்கிறேன். என்னை தமிழை நோக்கி அழைத்து வந்த விஷயங்களெல்லாம் அவைகள் தான். அது ஒரு வித்தியாசமான பருவம். நிலாவின் உதயத்துக்காக கரட்டில் நின்ற பருவம், பட்டாம்பூச்சிகள் பிடித்து தோல்வியடைந்த பருவம், நதிக்கரைகளில் கூவுகிற குயில்களெல்லாம் எனக்காகத்தான் கூவுகின்றன என்று ஏங்கிய பருவம். அந்த பருவத்தில் உங்கள் தமிழ் வந்து என்னை உசுப்பியது. ஒரு உவமை சொல்லுகிறார், எனது சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. எதை போல? எனது சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. எதை போல? ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தம் செய்கிறதே மீன். அதை போல நான் சந்தித்த உவமைகளில் முழுக்க முழுக்க 100% பொருந்துகிற முற்றுவமை என்று இந்த உவமையை மட்டும்தான் நான் இதுவரைக்கும் மேடைகளில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதை எழுதுகிற போது 26 வயது. 26 வயதில் தமிழ் பழுத்து விட்டது அவருக்கு. அவர் 14 வயதில் எழுதுகிற போது அவருடைய கையெழுத்து நோட்டை நான் பார்த்திருக்கிறேன். 14 வயதில் எழுதிய கையெழுத்துக்கும் இன்று எழுதிய கையெழுத்துக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கிறது. ஒரு நாள் அவரை சந்திக்க போயிருந்த போது என்னை எழுத்து சொன்னார். நான் வீட்டில் வந்து அழுதேன். நோட்டை காட்டினர், வைரமுத்து என் கையெழுத்து எவ்வளவு இதோ எனக்கு முதுமை காரணமாக என் கையெழுத்து எப்படி நிறம் மாறிவிட்டது பார்த்தீர்களான்னு காட்டினார். அதில் மீண்டும் ஒரு குழந்தை எழுதியது மாதிரி இருந்தது. ஆனால் உங்கள் மனது குழந்தைதான். உங்கள் கையெழுத்து நடுங்கினாலும் ஐயா உங்கள் எழுத்தின் திண்மையும் தமிழின் மேன்மையும் நடுங்குவதே இல்லை, அதை வயதாகவதே இல்லை, அது வாழ்ந்து கொண்டே இருக்கும். உங்கள் எழுத்து எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது. உங்கள் எழுத்து தமிழின் அழகியலை எங்களுக்கு காட்டியது. உங்கள் எழுத்து தமிழா இதுதான் உன் பகுத்தறிவு என்று சொன்னது. உங்கள் எழுத்து சுயமரியாதை எங்களுக்கு ஊட்டியது. உங்கள் கையெழுத்து தமிழனின் தலைவிதியை மாற்றியது. உங்கள் சட்டங்களுக்கு இடுகிற கையெழுத்து, எந்த பேனாவில் பராசக்தி எழுதினீர்களோ
எந்த பேனாவில் மனோகரா எழுதினீர்களோ, எந்த பேனாவில் சங்கத்தமிழ் படைத்தீர்களோ, எந்த பேனாவில் பொன்னர் சங்கர் எழுதினீர்களோ, எந்த பேனாவில் தென்பாண்டி சிங்கம் எழுதினீர்களோ, எந்த பேனாவில் பண்டாரக வண்ணீர் எழுதினீர்களோ, எந்த பேனாவில் கவிதை மலை எழுதினீர்களோ, எந்த பேனாவில் காலப்பேழையும் கவிதை சேரையும் எழுதினீர்களோ, அந்த பேனாவில் தான் தமிழுடைய உணவு இருக்கிறது, தமிழனுக்கு மருந்து இருக்கிறது, தமிழுடைய ஆயுள் இருக்கிறது என்பதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. இன்றைக்கு வாழும் எழுத்தாளர்களில் யாருக்கும் இல்லாத ஒரு பெருமை கலைஞருக்கு மட்டும்தான் இருக்கிறது. நான் வாழும் எழுத்தாளர்களில் என்று அடிக்குடிட்டு சொல்ல விரும்புகிறேன். இந்தியா முழுக்க நான் சொல்லுகிறேன், உலகம் முழுக்க என்று சொல்லுகிறேன். இன்றைக்கு உலகத்தில் வாழும் எழுத்தாளர்களில் கலைஞருக்கு இருக்கிற பெருமை வேறு யாருக்கும் இல்லை என்கிறேன். எழுத்தாளன் கனவு காண்பான், நிறைவேற்றுவதற்கு யாராவது வருவான் என்று எழுதி போட்டுவிட்டு போவான். ஆனால் எவர் எழுதினாரோ அவரே அதை நிறைவேற்றுகிற பெருமை, அந்த பெரிய சிறப்பு முத்தமிழறியல் கலைஞர்களுக்குத்தான் உண்டு. உங்கள் எழுத்து என்பது மூன்று வகையான கோட்பாடுகள் கொண்டது. நான் பார்த்த அளவில் உங்கள் எழுத்து எங்களுக்கு தற்பாதுகாப்பு, உங்கள் எழுத்து எங்களுக்கு ஆயுதம், உங்கள் எழுத்து எங்கள் எதிர்ப்புகளை வேறு இருக்கிற சக்தி, இந்த மூன்றாக கருதுகிறேன். AK-47 என்ற ஆயுதம் மற்ற ஆயுதங்களை விட வேறுபட்டது என்று சொல்லுவார்கள். ஏ ஃபார் ஆட்டோமேட்டிக், கே ஃபார் கலாஷ்னிகோவ், 47-20 கண்டுபிடித்த ஆண்டு. அவன் வடிவமைத்தவர் என்ன செய்திருக்கிறான், ஒவ்வொரு துப்பாக்கி முனையிலும் ஒரு பயோனட் என்ற ஒரு கத்தி இருக்கும், நுனிக்கத்தி இருக்கும். அந்த நுனிக்கத்திக்கு ரெண்டு பொருள்கள் மட்டும்தான் உண்டு. ஒன்று அந்த துப்பாக்கி முனையில் கத்திக்கு, ஒன்று தற்பாதுகாப்பு, இன்னொன்று குற்றுயிரும் கொலையுறும் உயிருமாக ஓர் உடல் கிடந்தால் குண்டை செலவழிக்க கூடாது என்று முனையிலேயே குத்தி கொன்றுவிட்டு போ என்பது இரண்டாவது கருத்து. மூன்றாவது, இது ரெண்டு தான் எல்லா துப்பாக்கியில் இருக்கும், AK-47 இருக்கக்கூடிய அந்த நுனி கத்தி மூன்றாவது பணி ஒன்றும் செய்கிறது. மின்சார வேலிகள் இருந்தால் மின்சார வேலிகளை அறுத்து கொண்டு ஊடுருப்பதற்கு அந்த கத்தி மூன்றாவது பயன்பாட்டு கருவியாக திகழ்கிறது. உங்கள் எழுத்து AK-47 நுனிக்கத்தி போன்றது, எங்களை பாதுகாக்கிறது, எங்களுக்கு உணர்வூட்டுகிறது, எங்களுக்கு சிக்கனம் சொல்லிக் கொடுக்கிறது, எங்கள் வாழ்க்கை நிர்மாணிக்கிறது, எங்கள் எதிர்ப்புகளை ஊடுருத்துக் கொண்டு முன்னேற எங்களுக்கு ஊட்டச்சத்தாக இருக்கிறது. இன்னும் எழுதுங்கள், 100 ஆண்டு எழுதுங்கள், எழுதிக்கொண்டே இருங்கள். உங்கள் கரங்களுக்கு முத்தம், உங்கள் வெற்றிக்கு என் வணக்கம். வாழ்க கலைஞர். இதுகாரம் 6 அறிஞர் பெருமக்கள், கலைஞர் அவர்கள் அண்ணா விருது பெற எவ்வளவு தகவும் தகுதியும் பெற்றவர்கள் என்பதை அவரவர் நோக்கிலே மிக அருமையாக சொன்னார்கள். கலைஞரை பாராட்டுவதற்கு அவர்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை மிக அறிவுபூர்வமாக அழகாக பயன்படுத்தி கொண்டார்கள். நான் பாராட்ட வேண்டாமா? வெறும் தலைமை வைக்கத்தான் நான் இருக்கிறேனா என்ன? ஆகவே கலைஞர் அவர்களை பாராட்டி ஒரு சின்ன கவிதையை படித்துவிட்டு அமைகிறேன். ஒரு மணி வயிறு பெற்ற புதல்வனே, அண்ணா கலாசாலையில் அரசியல் கற்றவனே, அனைத்தும் கற்றிருந்தும் அகந்தை அற்றவனே, உடன்பிறப்புகளுக்கு உற்றவனே, இருந்தமிழ் நாட்டின் இருட்டுக்கு ஓர் உதயத்தை காட்டி உறக்கத்தில் கிடப்போனின் இதயத்தை கேட்டு இரவலாய் பெற்றவனே, தமிழ்நலம் தேகநலம் இரண்டும் எனக்கு இந்த இறைவா, தமிழ்நலம் தேகநலம் இரண்டும் எனக்கு இந்த இறைவா, கருணை காட்டுவதில் நீ என்ன கடவுளுக்கு குறைவா? புராணம் புகழ்கின்றது சத்தியவான் உயிரை எடுத்தான் யமன், அதை மீட்டாள் சாவித்ரி என்னும் ஓர் உமன். சத்தியவான் உயிரை எடுத்தான் யமன், அதை மீட்டாள் சாவித்ரி என்னும் ஓர் உமன், என்பால் உள்ள அன்பால் என்னை யமனிடமிருந்து மீட்ட ஐயா நீயோர் ஆண் சாவித்ரி, உன்னாலன்றோ எரிகிறது அணையாமல் எனது ஆவித்திரி. உத்தம தலைவா, உனக்கு அண்ணா விருது என்றால் எனக்கு ஆனந்தம் வருது, உனக்கு அண்ணா விருது என்றால் எனக்கு ஆனந்தம் வருது
உண்ணாது உறங்காது உழைக்கிறாய உழைப்பு, அது போகுமா விருதா? அது போகுமா விருதா? போகாதென்பதன் அடையாளம்தான் இந்த விருதா. உண்மையை உரைக்க போயின் உலகளாவிய தமிழினம் உன்னையல்லால் இந்த விருதுக்கு இன்னொருவரை கருதா. உனக்கு வழங்கினால் புலவர்தம் உலகமும் கூடாதென பொருதா. ஐயா, அனைத்திற்கும் காரணம் நீ இன்னோர் அண்ணாவாய் இருப்பது. அனைத்திற்கும் காரணம் நீ இன்னோர் அண்ணாவாய் இருப்பது. மண்மிசை ஆர் இதை மறுப்பது? எண்ணார் எவரும் அண்ணா வேறு நீ வேறு என்று. எண்ணுவார் எவரும் தமிழ் விருட்சம் தழைத்து விளங்க அண்ணாவும் வேறு நீயும் வேறு என்று. ஒருமுறை ஒரு கூட்டத்தில் உரைத்தார் அண்ணா உன்னை பற்றி, தமையன் தொடங்கினேன் பாதி, இனி என் தம்பி தொடருவான் மீதி. ஒருமுறை ஒரு கூட்டத்தில் உரைத்தார் அண்ணா உன்னை பற்றி, தமையன் தொடங்கினேன் பாதி, இனி என் தம்பி தொடருவான் மீதி என்று. அன்று அண்ணன் சொல்லை மெய் ஆக்கி வைத்தாய், இன்று வென்று நின்று நன்று. எனவேதான் உன் புகழ் ஏறி நிற்கிறது குன்று, அது அழியாது காலமோ கரையானோ தின்று. ஐயா, அதனால்தான் அண்ணா பிறந்த நாளில் அண்ணா பெயரால் விளங்கும் அண்ணா விருதை அண்ணாவே அண்ணாவிற்கு அளிக்கிறார். அளித்து அண்ணா ஆகாயத்திலிருந்து கழிக்கிறார். ஓர் உண்மையை ஓதுவேன், ஓர் உண்மையை ஓதுவேன். கலைஞருக்கு அண்ணா விருது, அண்ணாவிற்கு கலைஞரே விருது. ஆம், அடிநாள் தொட்டு பிறர்க்கரிய விருதாய் பெற்றிருந்தது திருக்கோவிலையை காஞ்சி. அடிநாள் தொட்டு பிறர்க்கரிய விருதாய் பெற்றிருந்தது திருக்குவளையை காஞ்சி, அதில் தீந்தது தீயர்தம் மூஞ்சி. அண்ணா இடுவார் ஆணை, அதை அமுல்படுத்த கலைஞரை விடுத்து கருத மாட்டார் வேறோர் ஆணை. அண்ணா இடுவார் ஆணை, அதை அமுல்படுத்த கலைஞரை விடுத்து கருத மாட்டார் வேறோர் ஆணை. அண்ணா தனது சொர்க்கவாசல் மூலம், அண்ணா தனது சொர்க்கவாசல் மூலம் தமிழர்க்கு காட்டினார் ஒரு தர்க்க வாசல். கலைஞர் தனது பராசக்தி மூலம் தமிழர்க்கு ஊட்டினார் அதுவரை வராசக்தி. அண்ணா தனது ஓரிரவு மூலம் விடிய வைத்தார் தமிழரின் நூறிரவு. ஓரிரவு மூலம் விடிய வைத்தார் தமிழரின் நூறிரவு. கலைஞர் தனது மனோகரா மூலம் மடத்தனங்களுக்கு போட்டார் ஓர் அரோகரா. மனோகரனின் மணிமணியான உரையாடல் தமிழ் நயாகரா, தமிழர்க்கு தெம்பு தந்த வயாகரா. அண்ணா தனது வேலைக்காரியை ஆக்கினார் பகுத்தறிவு சேலைக்காரி. அண்ணா தனது வேலைக்காரியை ஆக்கினார் பகுத்தறிவு சேலைக்காரி. கலைஞர் தனது மந்திரி குமாரி மூலம் காட்டினார் மக்களுக்கு மனு என்னும் தந்திரி குமாரி. அற்றை நாளில் அருந்தமிழ் நாட்டார்க்கிருந்த அற்றை நாளில் அருந்தமிழ் நாட்டார்க்கிருந்த மத சிக்கல் எனும் மலச்சிக்கலை போக்க பேரறிஞருக்கும் கலைஞருக்கும் பயன்பட்டது சினிமா என்னும் இனிமா. அண்ணா சுயமரியாதை கோயிலின் சுடர் தீபம். அண்ணா சுயமரியாதை கோயிலின் சுடர் தீபம். கலைஞர் சுயமரியாதை கோயிலின் சுப்பிரபாதம். அறிவில், மொழி ஆளுமையில், கருத்து செறிவில், முதிர்ந்த செயல்பாடுகளில், எண்ணத்தில், எழுத்தில், கலை வண்ணத்தில், வசனத்தில் இன்னோர் அண்ணா என கலைஞரை இசைக்கிறது உலகோர் உண்ணா. தொல்காப்பியத்தை தோற்றுவித்தவர் நூலால் நடக்கும் தமிழ். தொல்காப்பியத்தை தோற்றுவித்தவர் நூலால் நடக்கும் தமிழ். தொல்காப்பிய பூங்காவை தோற்றுவித்தவர் காலால் நடக்கும் தமிழ். நூலால் நடக்கும் நுண் தமிழ் இரு காலால் நடக்கும் காட்சிதான் கலைஞர் பெருமானே உன் வருகை. உன்னை கண்டால் வையம் கூப்பும் இரு கை. உன்னையும் உன் மகனையும் கண்டு வியக்கிறது வையம். உன்னையும் உன் மகனையும் கண்டு வியக்கிறது வையம்.
இதில் அணுவளவும் இல்லை ஐயம். மருத்துவ மனைக்காகவும் மருத்துவ வினைக்காகவும் தானிருக்கும் வீட்டை தந்தை தருகிறான், உயிர் தானிருக்கும் கூட்டை தனையன் தருகிறான். மருத்துவ மனைக்காகவும் மருத்துவ வினைக்காகவும் தானிருக்கும் வீட்டை தந்தை தருகிறான், உயிர் தானிருக்கும் கூட்டை தனையன் தருகிறான். என்ன விந்தை என்ன விந்தை என இரும்பு தெய்துகிறது எம்மனோர் சிந்தை. வள்ளல் குணம் வாய்த்த கலைஞர் பெருமானே, வள்ளல் குணம் வாய்த்த கலைஞர் பெருமானே, நீ கோலோச்சுவதால் எவர்க்கும் எதுவும் கொடுக்கும் நாடு இது கொடை நாடு. நீ அதுக்குள்ளே அவசரப்பட்ட எப்படி? வள்ளல் குணம் வாய்த்த கலைஞர் பெருமானே, நீ கோலோச்சுவதால் எவர்க்கும் எதுவும் கொடுக்கும் நாடு இது கொடை நாடு. எவர்க்கும் எதுவும் கொடா நாடு அது கொட நாடு. கலைஞர் கோவே, நான் கரம் கூப்பும் தேவே, நீ நலமுடன் பல்லாண்டு பல்லாண்டு வாட எல்லாம் வல்ல எம்பிரான் முருகனை இறைஞ்சி அமைகிறேன். அனைவருக்கும் வணக்கம்.